இப்போ நம்ம பார்க்க போகிறது லிபர் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டூல் பற்றி தான். இப்போ இந்த லிபர் ஆஃபீஸுங்கிறது என்னது அப்படின்னா, லிபர் அப்படிங்கிற வார்த்தையே லிபரேஷன் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, லிபர்னா லிபரேஷன், லிபரேஷன்னா ஃப்ரீடம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த லிபர் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற பேரில் இருந்தது. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு டீம் தனியாக வந்து தான் இந்த லிபர் ஆஃபீஸுங்கிறத கொண்டு வராங்க. சரி, என்னது லிபர்னா ஃப்ரீடம், லிபரேட் பண்ணுறதுனா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஓகே. லிபர் ஆஃபீஸுங்கிறது என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான் இன்றைக்கி இருக்கிற இந்த ஆஃபீஸ் டூல்ஸ், அதாவது எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், இதுக்கு போட்டியாக, இப்போ விண்டோஸ்க்கு போட்டியாக லினக்ஸ் இருக்குது, டாட் நெட்டுக்கு போட்டியாக ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் எக்கச்சக்க காம்படிட்டர்ஸ் இருக்குது. ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு இன்னும் பெரிய அளவில் போட்டியான சாஃப்ட்வேர் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது, ஏன் இருக்கக்கூடாது? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பெய்டு வெர்ஷன், நீங்கள் பணம் கட்டி தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா விண்டோஸோடு சேர்ந்து ஃப்ரீயாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வராது. இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது இப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே பணம் கட்டி தானே வாங்க வேண்டியிருக்கும். அப்போ ஒருத்தர் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருமே, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும், அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அது விண்டோஸ், மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட், அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அதோடய கோடிங் என்னங்கிறது நம்மக்கிட்ட தரமாட்டாங்க. இந்த ரெண்டையும் கொண்டு வரணும். நம்ம வந்து ஒருத்தர் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு சின்ன பெட்டிக்கெட்டை நடத்துகிறாரு, ஒரு எக்ஸல் ஷீட்டில் கணக்கு போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அவர் கூட ஒரு 8,000 10,000 கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்க முடியுமா? அப்படி பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீம் தான் இந்த லிபர் ஆஃபீஸ் டீம். அதனால தான் அவங்க ஆஃபீஸை நாங்கள் லிபரேட் பண்ணுறோம். எந்த ஆஃபீஸை? நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை விடுவிக்கிறோம், உங்களை லிபரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த லிபர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதிலெல்லாம் போய் பார்க்கலாம், ஹூ ஆர் வி அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இன்னும் இதில் நிறைய சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்போ இவங்களுக்கு எப்படி காசு வரும், இவங்க அதனால் இவங்களுக்கு என்ன லாபம், அப்போ இவங்க என்னோடய டேட்டாவெல்லாம் எடுத்துக்குவாங்களா, அப்படின்லாம் கேள்வியெலாம் வரலாம். அந்த என்னோடய சாஃப்ட்வேர் வந்து செக்யூர்டாக இருக்குமா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசும்போதே இது செக்யூர்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விலாம் சில பேர் கேட்பாங்க. இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் இவங்க பதில் சொல்லிடுறாங்க. நாங்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. லிபர் ஆஃபீஸுங்கிறது ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன், நாங்கள் ஒரு கம்பெனி கிடையாது, நாங்கள் ஒரு கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டிங்கிறதோட ப்ளஸ்ஸே என்னென்னா, கம்யூனிட்டியில் ஆம்பளை பொம்பளை, இந்தியாக்காரன், பாகிஸ்தான்காரன், ஸ்ரீலங்காக்காரன், இவன் முஸ்லீம், இவன் ஹிந்து, எதுவுமே கிடையாது. இவருக்கு 20 வயசு ஆகுது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, எதுவுமே கிடையாது. யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பேர், அவ்வளோதான். நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர். அப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேருவோம். நம்ம எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருக்குது, அதாவது எல்லாராலேயும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் அந்த வேலை எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கம்யூனிட்டி ட்ரிவன் சாஃப்ட்வேரோட பேஸ் ஐடியா. அந்த ஐடியாவில் தான் இங்கே போட்டாங்க பாருங்கள். இட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு லாபம் முக்கியம் இல்லை, எங்களுடைய பேஷனுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம். யார் அந்த கம்பெனி பேர், அந்த ஆர்கனைசேஷன் பேர் தி டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், இவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி, அப்போ இவங்க என்னோடய டேட்டா எதையாவது எடுத்துக்குவாங்களா? ஒரு சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு ஃபேஸ்புக் அதானே பண்ணுறாங்க, கூகுள் அதானே பண்ணுறாங்க, விண்டோஸ் அதானே பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்னோடய டேட்டா எதையாவது எடுத்துக்குவாங்களா? கட்டாயம் மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? இவங்க ஃப்ரீ மட்டும் இல்லை, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்போ உங்கள் டேட்டாவை ஏதாவது எடுக்கிறாங்க, ஒரு மால்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா, ஒரு ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோடை, இது ஓப்பன் சோர்ஸ், அதனால் நீங்கள் தாராளமாக இதை போய் பார்க்கலாம். அவங்களே அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, இட் இஸ் ஒரிஜினலி பேஸ்ட் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் .org. இதை தான் நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். இந்த ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது முன்னாடி இப்போ இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நான் படிக்கும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி பாடத்திலேயே, அதாவது ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேயே ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒரு புக் இருக்கும், ப்ளஸ் ஒனில் இருக்கும், ஓப்பன் ஆஃபீஸ்னு சொல்லி இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறது. இப்போவும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கா அப்படிங்கிறது. இது ஓப்பன் ஆஃபீஸ்னு இருந்தது. அந்த ஓப்பன் ஆஃபீஸ் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அது ஸ்டார் ஆஃபீஸ்னு அதுக்கு முன்னாடி இருந்தது. நான் படிக்கும்போதெல்லாம் ஸ்டார் ஆஃபீஸ்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆஃபீஸ்னு வந்தாங்க. அதிலருந்து எடுத்து, அதிலேருந்து கோடை எடுத்து அதை இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த லிபர் ஆஃபீஸ். சரியா? மோஸ்ட் ஆக்டிவ்லி டெவலப்ட் ஓப்பன் ஆஃபீஸ் .org சக்சஸர் ப்ராஜெக்ட், இது தான்.
இதெல்லாம் எங்களை பற்றி சொல்லிட்டோம். நாங்கள் எதை இதெல்லாம் முக்கியமாக வச்சுருப்போம், இப்போ நமக்கு என்னென்ன கேள்வியெலாம் இருக்குது, இந்த லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக என்னோடய சேஃப்டி என்னாகும், என்னோடய சிஸ்டம் ஒன்றுமே ஆகாது, அதுதான் அவங்க ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. நான் ஏதாவது பணம் கட்டணுமா, தேவையே இல்லை, இதை ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் எந்த பேசிஸ், எங்களோட கோர் ஐடியா என்ன அப்படிங்கிறத, ஃபோர் எசென்ஷியல் ஃப்ரீடம்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கலாம். இக்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவங்க எதை இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் என்ன சொல்கிறது, தியரி ஓகே, இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இது ஓகே லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நான் லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், லிபர் ஆஃபீஸில் இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நீங்கள் விண்டோஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லிபர் ஆஃபீஸ் அப்படி இல்லை, நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருந்தாலும் லிபர் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லினக்ஸ் வச்சுருந்தாலும் லிபர் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொன்று, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்கன்னா .doc அப்படின்னு சேவ் பண்ணுவீங்க, .docயோ .docxஓ அந்த மாதிரி ஃபைலையும் இங்கே இருக்கிற லிபர் ஆஃபீஸ் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உடனே உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட், இங்கே வேர்டுன்னு சொல்ல மாட்டோம், இங்கே லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்டுங்கிறதுலாம் அவங்க வச்ச பேர் தானே, இப்போ வேர்டு பவர் பாயிண்ட்டுங்கிறதுலாம் ப்ரெசன்டேஷன், அதுக்கு தான் அவங்க பவர் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சாங்க இல்லையா. வேர்டுங்கிறது ஒரு வேர்ட் ப்ராசஸர், ஒரு டெக்ஸ்ட் ப்ராசஸர். அப்போ இதெல்லாம் அவங்க வச்சுருக்கிற பேர். அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்க எல்லா டூலும் வச்சுருக்காங்க. அவங்க எக்ஸல்னு வச்சுருந்தாங்கன்னா இவங்க கேல்க்னு வச்சுருப்பாங்க, அதை கேல்குலேட்டர் அந்த மீனிங்கில் கேல்க் அப்படின்னு இவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட டூல்ஸ், இதுக்கான காம்படிட்டர் டூல்ஸ். இது எல்லாமே எல்லா ஓஎஸ்லேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட மிஷினில் இந்த இப்போ டவுன்லோட் போயிட்டிங்கன்னா, டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஓஎஸ் அப்படிங்கிறத கேட்கும் உங்ககிட்ட. நீங்கள் பிஸ்னஸ் யூஸர்னால், நாங்கள் இன்னும் லாங் டேர்ம் சப்போர்ட்லாம் கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறோம். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே, இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அதுக்கு மாறாக ரெடியாக தான் இருக்காங்க நிறைய இடத்துல. யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே லிபர் ஆஃபீஸ்க்கு மாறிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன சின்ன நாடு, உடனே டிசிஷன் எடுத்துடலாம். ஒரு பாலிசி வேணும்னா உடனே கூடி முடிவு எடுத்துருவாங்க. ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மன்லாம் போய் பாருங்கள், சின்ன நாடாக இருக்கும். அப்போ டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டிசிஷன் எடுக்கணும்ல, அப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே டிலே இருக்கும், அது தப்பு சொல்ல முடியாது. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து மக்கள்கிட்ட வரி பணம் வாங்கி நம்ம ஆஃபீஸ்லாம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அன்வான்டாக நம்ம எதுக்கு விண்டோஸில் போயிட்டு நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்க்கெலாம் காசு கொடுக்கணும்? அதனால் இனிமேல் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாத்துலேயும் இந்த லிபர் ஆஃபீஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதில் பல கோடி ரூபா, பல ஆயிரம் கோடி ரூபா அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் இது நடந்துச்சுன்னா இதே மாதிரி நடக்கும். சரி, அது ஒரு ஸ்டோரி. இப்போ லினக்ஸை டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லினக்ஸில் வேணுமா, மேக்கில் வேணுமா, விண்டோஸில் வேணுமா, எதில் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் லினக்ஸ் என்னது, 7.2.0. இதில் லினக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணாலே எப்படி விண்டோஸோடு சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை அவங்க விற்கிறாங்களோ, இவங்க அதை லினக்ஸையும் விற்காமல் லிபர் ஆஃபீஸையும் விற்காமல், நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு லிபர் ஆஃபீஸ் வந்துடும். இந்த பாருங்கள், லிபர் ஆஃபீஸ் பேஸ், கேல்க், ட்ரா, இம்ப்ரெஸ், மேத், ரைட்டர், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் சும்மா இதில் ஒரு ப்ரெசன்டேஷன் பார்க்கணுன்னா, இதை இம்ப்ரெஸ் தான் இங்கே இருக்கிற ப்ரெசன்டேஷனுக்கான பேர். சரியா, இதில் நான் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணவான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு டிஸ்கார்டு கொடுத்துக்கிடுறேன், எஸ் அதை டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலையா, சார், ஓகே. இப்போ அது ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது பவர் பாயிண்ட் தான். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் எடுத்துக்கலாம். இதில் எப்படி பவர் பாயிண்ட்டில் டிசைன்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுவும் இப்போ நான் சும்மா ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணிக்கிறேன், இது இது இந்த ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இந்த டிசைன் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அனிமேஷன்லாம் ஆட் பண்ணணும்னா இந்த சைடு வந்து அனிமேஷன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிபிடி பவர் பாயிண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இங்கேயும் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி பவர் பாயிண்ட்டை சேவ் பண்ணும்போது, இப்போ பாருங்களேன், நான் இதில் சேவ் பண்ண போகிறேன். அப்போ நான் சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே இவங்களோட ஃபார்மேட்லேயும் நான் சேவ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஃபார்மேட்டுக்கு வந்து ODPன்னு பேர், ஓப்பன் டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரெசன்டேஷன். அங்கே பிபிடின்னு பேரா, இங்கே ODPன்னு பேர். ODPயில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், பிபிடியாக வேணாலும் நான் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் ஃபார்மேட்லேயே, ஐயோ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேங்க, லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரெசன்டேஷனே எங்கள் ஆஃபீஸில் போய் நான் ப்ரெசன்டேஷன் போட போகிறேன், இல்லை எங்கள் காலேஜில் போய் நான் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அந்த மிஷின் லினக்ஸாக இருக்காதே, அந்த மிஷினில் லிபர் ஆஃபீஸ் இருக்காதே, அப்போ என்ன பண்ணுறது? இங்கேயே நீங்கள் ப்ரெசன்டேஷன் பிபிடியிலே ரெடி பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி தான் வேர்டும் இப்போ வேர்டு கிடையாது இங்கே லிபர் ஆஃபீஸில் லிபர் ஆஃபீஸில் அதுக்கான பேர் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் இதுக்கு பேர் லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் வேர்டு மாதிரியே அப்போ நீங்கள் உங்களோட ரெசியூம் இதில் ரெடி பண்ணுறீங்க நீங்கள் எந்த மிஷினுக்கு போகிறீங்களோ அங்கே லிபர் ஆஃபீஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது அங்கே இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே சேவ் பண்ணும்போதே ஆல் ஃபார்மேட்ஸில் இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஃபைல் ஃபார்மேட் டாட் ஓடிடி ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு டாட் ஓடிடி நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு டாட் டிஓசிஎக்ஸ் வேணும் மைக்ரோசாஃப்டோட ஃபார்மேட் இருக்கணும் நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த ஃபார்மேட் வேணும் உடனடியாக நீங்கள் வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது உங்களோட எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் எதையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது யூசர் லினக்ஸ்லேருந்து வருவார் விண்டோஸ்லேருந்து வருவார் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இத்தனைக்கும் இது எல்லாமே ஃப்ரீ இல்லை அதே மாதிரி எனக்கு இதை வந்து ஒரு பிடிஎஃபாக மாற்றணும் நீங்கள் பழசு விண்டோஸ் 7 இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிடிஎஃபாக மாற்றணும்னா உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டு எம்எஸ் வேர்டை வச்சு மாற்ற முடியாது பின்னாடி பிடிஎஃப் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி பிடிஎஃபாக வேணுமா இபப்பா வேணுமா டக்குன்னு இபப்பா மாற்றிக்கலாம் டக்குன்னு பிடிஎஃபாக மாற்றிக்கலாம் இப்படி மாற்றிக்கலாம் சரியா இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறது இது எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இப்போது யாரோ ஒருத்தன் உலகத்தில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கெல்லாம் அவங்கள அடுத்த லெவல் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க அதானே நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல லிபர் ஆஃபீஸ் ஃபவுண்டேஷன் ஹூ விஆருங்கிறதுல அதானே பார்த்தோம் அப்போ நம்ம அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா குறைஞ்சி அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் போய் வேலை செய்ய வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க யூஸ் பண்ண அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க குறைஞ்சது நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல இதை மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க நாங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு வரோம் யாருமே யூஸ் பண்ணலை நாங்கள் கொண்டு வர்றதை யாருமே யூஸ் பண்ணலைன்னா எங்களுக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம கோடிங்கையும் கையில் கொடுத்துட்றோம் கரெக்டு தானே ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு போகிறாரு ஒரு மாதம் ஃப்ரீயாக வேலை பார்ப்பாரா வேலை பார்க்க மாட்டார்ல குறைஞ்சது பட்சம் சம்பளம் கேட்பார்ல அது கூட கேட்காம நாங்கள் எல்லாத்தையுமே எங்களோட ஃப்ரீ டைம் எல்லாம் ஒதுக்கி நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் தயவுசெய்து எங்களை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஒரே ரெக்வஸ்ட் அதுலேயும் முன்னாடி தமிழில் கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழில் இருக்கான்னு பார்க்குறேன் முன்னாடி ஆரம்பித்த புதுசில் கொண்டு வந்தாங்க லிபரே ஆஃபீஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நேட்டிவ் லாங்குவேஜில் இப்போ தமிழில் இருக்கான்னு பார்ப்போம் இதில் தமிழ் இருக்குது டிஆர் டாட் லிபர் ஆஃபீஸா டிஏ டாட் லிபர் ஆஃபீஸ் டாட் ஓஆர்ஜி இந்த சைட்டும் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட் இந்த பாருங்கள் கட்டற்ற அலுவலக தொகுப்பு ஆஃபீஸ் பேக்கேஜ் 12 ஆண்டுகளாக சமூகம் ஏங்கி கொண்டிருந்த கட்டற்ற இது வரைக்கும் கிடையாது அதனால் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன்பம் தரும் ஃபன்னி ப்ராஜெக்டாக இன்பம் தரும் செயல் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க இதுதான் பேஸ் ஐடியா அப்போ இந்த முதல்ல நான் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டிய அவங்களுக்கு பண்ணுற ஹெல்ப் இப்போ அவங்க அதை எப்படி சொல்கிறாங்க நாங்கள் கொண்டு வந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப் இப்படி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்ககிட்ட ரியல் ஸ்டோரி இன்டர்நெட் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஒரு ப்ரௌசர் இருந்தது இப்போது அந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் தான் பின்னாடி அது மாறி பல அப்டேட்ஸ்க்கு பிறகு அது வந்து மொசிலா ஃபவுண்டேஷனோட மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ்னு வந்துச்சு நீங்கள் யாரும் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் யூஸ் பண்ண ஆளுங்களே இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஒரு க்ரீன் கலரில் நினைக்கிறேன் இந்த இப்படி இருக்கும் இப்படி என் சிம்பிள் போட்டு நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு இருக்கும் இதுதான் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ப்ரௌசர் இதுதான் உலகத்தில் முதல்ல வந்த ஃப்ரீ ப்ரௌசர் இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இருக்கும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்துச்சு இப்போ எட்ஜா மைக்ரோசாஃப்டோடது இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்ணாங்க தெரியுமா மைக்ரோசாஃப்ட் முதல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை விற்றுக்கிட்டு இருந்தாங்க பைசா கொடுத்து தான் நீங்கள் ப்ரௌசரே வாங்கணும் ஃப்ரீலாம் கிடையாது மைக்ரோசாஃப்ட் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களோடதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அப்போ ஒரு கட்டத்தில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன ப்ரெஷர் பில்ட் ஆயிருச்சு தெரியுமா இதுக்கப்புறம் அப்போ யாருமே இதை பைசா கொடுத்து வாங்கணும் இது ஃப்ரீ அப்போ யார் இதை யூஸ் பண்ணுவாங்க அதனால் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது யாரோ ஒரு 10 டெவலப்பர் ஒன்றா சேர்ந்து ஒன்றை கொண்டு வந்து அதை நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது
பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு என்ன கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் வாங்கி எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வருதுல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே, எல்லாருக்குமான ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போது இந்த மாதிரியான ப்ரெஷரை நம்ம பில்ட் பண்ண முடியும். நம்ம வந்து போய் போராட்டம் பண்ணி இதை ஏன் விலையை கூட்டி வைக்கிறீங்க, அதையே அப்படிலாம் கேட்க முடியாது. இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கா, நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்போது விலை குறையும், அது எல்லாருக்கும் நல்லதாக முடியும். அப்போது நம்ம செய்ய வேண்டிய முதல் ஹெல்ப், இன்றைக்கி நம்ம மிஷினில் இன்கேஸ் நீங்கள் லினக்ஸ் இல்லை விண்டோஸ் தான் வச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மிஷினில் கண்டிப்பாக லிபர் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணி இனிமேல் உங்களோட ரெசியூம்ஸ், நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷன் எல்லாமே லிபர் ஆஃபீஸில் பண்ண ஆரம்பிங்க. இது அவங்க கேட்குற ஃபஸ்ட் ரெக்வஸ்ட், பிகமிங் யூசர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ். முதல் கட்டம் இது தான். அப்படி உலகத்தில் எல்லாருமே நாங்கள் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவோன்னு முடிவு எடுத்துட்டால் அவங்களுக்கு மற்ற கம்பெனிஸ் ஓப்பன் சோர்ஸாக கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். அப்போ அது இன்னும் நல்ல ஒரு நல்ல சேஞ்சஸை நமக்கு கொண்டு வரும். இது ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட். ஓகே, இது யூஸராக நான் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நம்மளோட டிஸ்கஷன் வெறும் யூஸராக மட்டும் இல்லை, ஒரு டெவலப்பராக இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக, அதை தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட முந்தின செஷனில் கேட்டிருந்தேன். நீங்கள் டெவலப்பராக இல்லை ஐடி ப்ரொஃபஷ்னலாக அப்படிங்கிற க்வெஸ்சன், நான் ஜாவா படிக்கிறேன், நான் பைத்தான் படிக்கிறேன், ஓகே நான் டெவலப்பராக ஐடி ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு கேள்வி கேட்டால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடா அப்படின்னா ரெண்டுத்துக்குமே பதில் ஆமாம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸில் ஒருத்தர் ஜாவா டெவலப்பர் இல்லை பைத்தான் டெவலப்பர், அவர் ஐடி ப்ரொஃபஷ்னல், அதோடு சேர்ந்து அவர் ஒரு டெவலப்பர், சரியா? ஆனால் டெவலப்பராக மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லைன்னா ஐடி, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், இல்லை ப்ராக்டிக்கலாகவே ஐடி ஃபீல்டில் தான் இன்றைக்கி நிறைய வேலை கிடைக்கும், இல்லை சில பேருக்கு கோல் இருக்கும் நம்ம வந்து ஐடி ப்ரொஃபஷ்னலாக தான் ஆகணுங்கிற கோல் இருக்கும். அப்போ இந்த ரீசன்ஸ்னால் வர்றவங்க ஐடி ஃபீல்டுனா ஐடியில் நிறைய ஃபீல்டு இருக்குங்க. ஐடியில் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக டிசைன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு தனித்தனியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப், அடோபோட நிறைய சாஃப்ட்வேர் இதுக்கு இருக்குது, சரியா? நமக்கு ரொம்ப ஃபெமிலியரானது ஃபோட்டோஷாப். இந்த மாதிரியான டூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது யூஎக்ஸ் டிசைன் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இப்போ இங்கே ஒரு டிசைன் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அப்போ இந்த இமேஜை ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பார்ல இந்த வெப்சைட்டுக்கு, இந்த இமேஜை ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பார், இந்த பேனா வச்சுட்டு ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் ஒருத்தர் இந்த மாதிரி ஷேடிங்லாம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு ஒருத்தர் டிசைன் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறது. அப்போ ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒர்க். நீங்கள் இப்போது நான் சொல்கிறது இது மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லேயும் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி அழகாக கொண்டு வர்றது அப்படிங்கிற யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஒர்க். அதுலேயே நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கும், யூஎக்ஸ் மாடல்ஸ்லாம் நிறைய இருக்கும், யார் கஸ்டமர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இதோட பேக்ரவுண்டில் இருக்கிற டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்போ டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னா டெவலப்மெண்ட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லிபர் ஆஃபீஸே உங்ககிட்ட காமிக்கிறேன், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்லேயே போய் பாருங்கள், லிபர் ஆஃபீஸ் ஆன்லைன், லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ரிமோட், லிபர் ஆஃபீஸ் அஸ் ஸ்னாப் அஸ் ஃப்ளாட் பேக், இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க, போர்ட்டபிள் வெர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்னது, ஆப் ஸ்டோர்ஸ், க்ரோம் புக்ஸ், லிபர் ஆஃபீஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட். அப்போது டெவலப்மெண்ட்லேயே உங்கள் ஃபோக்கஸ் என்ன, உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கோ ஐஓஎஸ்க்கோ ஆப் ரெடி பண்ணுறதா, இல்லை வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதா, இல்லை இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதா, இல்லை ஏபிஐ ரெடி பண்ணுறதா, இப்படி ஒரு ஏரியா இருக்குது. இது டெவலப்மெண்ட்டில் இந்த டெவலப் பண்ணதெல்லாம் டெஸ்ட் பண்ணணுமே. அப்போ டெஸ்டிங்னா டெஸ்டிங்கில் நிறைய கேட்டகரி இருக்குது. திரும்பவும் இப்போ டெஸ்டிங்கில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ஒரு சாஃப்ட்வேர் வேலை செய்தா வேலை செய்யலையா, வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு சொல்கிறது, இதுதான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஆனால் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மட்டும் முக்கியம் இல்லை, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோடு சேர்ந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா என்னது, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கிறது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னதுங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒரு சினிமா வருது அதுக்கு அந்த இந்த டேட்டில் நாங்கள் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோங்கிறாங்க, இல்லை காலையில் 10 மணிக்கு தட்கல் டிக்கெட் எடுக்கிறோம், அந்த பர்டிகுலர் டைமில் அந்த சாஃப்ட்வேர் எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணுமா, சில டைமில் ஹேங் ஆயிரும், நம்ம டிக்கெட் எடுக்க போவோம் டிக்கெட் கிடைக்காது, அந்த வெப்சைட் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்,
அப்போ அது மாதிரியான விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் தனியாக பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஜே மீட்டர், லோட் ரன்னர், விண்ட் ரன்னர் இந்த மாதிரியான, ஜே மீட்டர்லாம் ஃப்ரீ டூல், இந்த மாதிரி ஜே மீட்டருங்கிற டூல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணணும். நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன், நான் என்ன சொல்லிடுறேன், என்னோடய வெப்சைட்டை 100,000 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ 100,000 சிஸ்டம்லேயே போய் கனெக்ட் பண்ணி ஒரே டைமில் அந்த வெப்சைட் நேம் டைப் பண்ணி பார்க்க முடியும்? பண்ண முடியாது. அப்போ 100,000 ரெக்வஸ்ட்டை விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணணும். ஒரே மிஷின்லேருந்து 100,000 பேர் அந்த வெப்சைட்டை பார்க்குற மாதிரியான ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் இந்த ஜே மீட்டர் மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கும். இது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். சரி, இது ரெண்டு தான் இருக்கா அப்படின்னா இது ரெண்டு இல்லை. இப்போ இதுலேயே மொபைல் அப்ளிகேஷன் ஆப் டெஸ்டிங், அதுக்கும் நார்மல் வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஆப் டெஸ்டிங்னா டச்சு, டபுள் டச், இதெல்லாம் நல்லா வேலை செய்யுதான்னு பார்க்கணும். இதே ஒரு வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னுங்களேன், வெப்சைட் டெஸ்டிங்கோட கோல் வேறு மாதிரி இருக்கும். எல்லா ப்ரௌசர்லேயும் ஓப்பன் ஆகுதா, எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒரு வெப்சைட் லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, இமேஜஸ்லாம் ப்ராப்பராக லோட் ஆகுதா, லிங்க் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி லாகின் பண்ண முடியுதா, இந்த ஒவ்வொரு லாகின்க்கு அட்மினாக லாகின் பண்ணால் என்ன டீட்டெயில்ஸ் காமிக்குது, யூசராக லாகின் பண்ணால் என்ன டீட்டெயில்ஸ் காமிக்குது, இப்படி அதுக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது தவிர ஏபிஐ டெஸ்டிங், ரிஸ்ட், சோப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான டெஸ்டிங்லாம் ஒரு நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ இந்த இது நான் பேசியிருக்கிறது இந்த மூணில் மட்டும். இது மூணும் மட்டும்தானா ஐடியில் அப்படின்னா இது மூணும் மட்டும் இல்லை. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர்லாம் ரெடி பண்ணியாச்சு, நல்லா பாருங்கள். லிபர் ஆஃபீஸ் டீம் வேறு, லிபர் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை இப்போ நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் இந்த இம்ப்ரெஸ், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர்லாம் பார்க்குறீங்க, இந்த டீம் வேறு, நீங்கள் இந்த வெப்சைட் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த டீம் வேறு. ஏன்னா இவங்க வெப்சைட் டெவலப் பண்ண டீம், இவங்க கோர் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண டீம். அப்போ வெப்சைட் எப்போ டெவலப் பண்ணுறாங்க, எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல. இப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணுறதுல என்ன இருக்கும், அதில் திரும்ப டிசைன் வரும், அதில் கண்டென்ட் ரைட்டிங் வரும். இப்போ கண்டென்ட் ரைட்டிங்னா, ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியணுமே, தமிழ் தெரியணுமே, இங்கே பாருங்களேன் ஏற்கனவே இருக்குது. இப்போ கண்டென்ட் ரைட்டிங்னா இதில் போய் பிளாகெல்லாம் இருக்கும். இப்போ லிபர் ஆஃபீஸ் எப்படி இருக்குங்க, இப்போ நீங்கள் பிளாக் எழுதுறீங்கல்ல, அதை இங்கே எழுதணும் அவ்வளோதான். அது மாதிரி பிளாக் எழுதலாம், ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே, அதுக்கு தான் இங்கே உங்ககிட்ட காமிச்சேன், தமிழ்லேயே நீங்கள் எழுதலாம். இங்கிலீஷ் தெரியாது, ஓகே தமிழில் எழுதுங்க, லிபர் ஆஃபீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழில் எழுதலாம். அதுக்கு நீங்கள் போய் இதில் போய் உதவி பெற சமூகம்லாம் இருக்கா, இதுலேயே போய் பாருங்கள், இதுலேயே நான் நீங்கள் போய் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், பங்கு பெற அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இதில் நான் வந்து கலந்துக்கிறேன், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து எனக்கு ஓரளவு வரும், நான் இதை ட்ரை பண்ணுறேன். அப்போ லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு பேரியர் கிடையாது, உங்களோட கோல் தான் என்னன்னு முடிவு பண்ணிக்கணுமே தவிர. இதில் இந்த உங்களை போன்றவர்கள் தன்னார்வமுடன் லிபரே ஆஃபீஸை உருவாக்கி மேம்படுத்தி விநியோகம் செய்கிறார்கள். இதில் நீங்களும் இந்த பார்த்திங்களா, அவங்க தெளிவாக போட்டாங்க பாருங்கள், இதில் பங்கு பெற நீங்கள் நிரலாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது நீங்கள் ப்ரோக்ராமராக இருக்கணுங்கிற தேவையில்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சோதனையாளர்கள், டெஸ்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்கள், டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழியாக்கம் செய்பவர்கள், துண்டு அடிப்படையில் பயனர்களுக்கான ஆதரவை வழங்குபவர்கள், டிசைனர்ஸ், வடிவாக்குனர்கள், விற்பனையாளர்கள், மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, நீங்கள் அனைவரும் செயல் திட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு பயன்பெறலாம். ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், நீங்கள் இதில் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே பாருங்களேன், இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறேன், இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இதை வாசிங்க, அவசியம்னு இல்லை அவசியம்னு இருக்குது. அப்போ நம்ம இப்போ ரெண்டு பேருக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஒன்று, இது அவசியம்னு இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்ச ஒருத்தருக்கு, அவர் தமிழ் தெரிஞ்சிருந்தால் அவர் இதை போய் கரெக்ட் பண்ணலாம், இது தப்புன்னு மட்டும் கண்டுபிடிச்சா இந்த பக்கை போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இப்போவே டெஸ்டராகவும் மாறிடுவீங்க, இப்போவே டிரான்ஸ்லேட்டராகவும் மாறிடுவீங்க. கரெக்டா? சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம பார்க்கும்போதே கண்ணு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இவங்களை போய் நீங்கள் இதிலெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், ட்விட்டரில் எல்லாம் நீங்கள் மேஸ்டர்டானில் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஆங்கிள். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது, ஓகே இப்போது நான் கேட்குறது, இப்போ கண்டென்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் தமிழில் இருக்குது, இப்போ டிசைன் முடிச்சிட்டோம், டெவலப்மெண்ட் முடிச்சிட்டோம், டெஸ்டிங் முடிச்சிட்டோம், இதெல்லாம் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் மட்டும்தானா? கண்டென்ட் ரைட்டிங் மட்டும் இல்லை, இப்போ இதெல்லாம் டவுன்லோடு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுக்குறீங்கல்ல, இது ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து டவுன்லோட் ஆகுதுல்ல, இந்த சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு லொக்கேஷன்லேருந்து டவுன்லோட் ஆகணும், இந்த கீழே டொரண்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்லாம், அந்த சர்வர் அப்லேயே இருக்கணும், ஒரே நேரத்தில் 100,000 பேர் டவுன்லோட் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒன்று போல் டவுன்லோட் ஆகணும். அப்போ இந்த டேட்டாவெல்லாம் க்ளவுடில் வச்சுருப்பாங்க, இதிலேயே நீங்கள் போய் பார்க்கலாம். இம்ப்ரூவ் இட்டில் போனீங்கன்னா க்ளவுடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்,
நான் பின்னாடி அதை காமிக்கிறேன். இதில் கம்யூனிட்டி மேப்லேயே எங்கேயோ க்ளவுடு எங்கே வச்சுருக்காங்கங்கிறத போய் பார்க்கலாம் நம்ம. அதை பின்னாடி வேணால் காமிக்கிறேன். அப்போ இது ரிலேட்டடாக க்ளவுடில் இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ எப்படி அந்த சர்வரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கிற சர்வர் எப்படி எப்பவுமே அப்பில் இருக்குது, அதெல்லாம் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் டாஸ்க். அப்போ அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். இப்போ தமிழ் தெரிஞ்சால், இங்கிலீஷ் தெரிஞ்சால், டெஸ்டிங் தெரிஞ்சால், டெவலப்மெண்ட் தெரிஞ்சால், டிசைனிங் தெரிஞ்சால், நெட்ஒர்க்கிங் தெரிஞ்சால், இது எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியலன்னா வாங்க மார்க்கெட்டிங் பண்ணுவோம் போய். இது எதுவுமே இது எல்லாம் இது எதுவுமே எனக்கு தெரியுமான்னு தெரியல, அது ஒரு க்வெஸ்டின் இருக்குது. இது எதுவுமே எனக்கு தெரியல, அது ஒரு க்வெஸ்டின் இருக்குது. எதுவுமே தெரியுமான்னு தெரியலன்னா ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டீம்லேயும் நம்ம கனெக்ட் ஆகி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குதுன்னு தோணுது, எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குதுன்னு தோணுது அப்படின்னா அந்த டீம் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த டீம் கூட நான் எப்படி கனெக்ட் ஆகிறது, அது அடுத்து ஒரு பெண்டிங் க்வெஸ்டின். ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்டோரியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த டீம் கூட நான் எப்படி கனெக்ட் ஆகிறது, அது அடுத்த க்வெஸ்டின், அதை அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங்னால் எனக்கு என்னன்னே தெரியாதே, நான் மார்க்கெட்டிங்னால் எனக்கு வீட்டுக்கு வீடு வந்து டிக்ஷனரி விற்கிறாங்க, இல்லை மெடிக்கல் ரெப், இவங்கள தான் நான் மார்க்கெட்டிங்னு நினச்சிட்ருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட். அது இல்லை, இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கிறதுனா அதுவும் இப்போது போஸ்ட் கோவிட் கொரோனா வந்ததுக்கு பிறகு, முன்னாடியாவது நீங்கள் மார்க்கெட்டிங்கிறது ஸ்கூலுக்கு போய் பேசலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசலாங்கிறது மார்க்கெட்டிங்னு நினச்சிட்ருக்கலாம். இப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஒரு மீட்டிங் இன்றைக்கி லிபர் ஆஃபீஸில், நான் என்னோடய என் கூட தொடர்பில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்த வாரம் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் இப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வரவங்க வரட்டும், நீங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒருத்தருக்கு முக்கியமான இது, அவர் யூஸ் பண்ணாமல் அதை அவர் மார்க்கெட் பண்ணார்னா எதிராளி கேட்குற கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் சில சமயம் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த ஈஸியான டூலை உங்ககிட்ட காட்டுறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணணும், முதல்ல நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு இதிலெலாம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நாலஞ்சு பேர் ஒரு ஒரு ஜூம் மீட்டிங், ஒரு ஜிட்ஸி மீட்டிங் போட்டு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இதை பற்றி பேசுங்க. ஒரு யூடியூப் சேனலில் அதாவது ரெக்கார்ட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு பிளாக் எழுதுங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங் தானே. இதை பற்றி நீங்களே உங்களுக்கு ஒரு வேளை வரையெல்லாம் தெரியுதுன்னா, நான் ஏன் லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைங்க, ஏதோ ஒன்று. இல்லை ஒரு சின்ன குழந்தையை பேச விடுங்க, உங்களுக்கு எது க்ரியேட்டிவாக தோணுதோ அது பண்ணுங்கள். நான் சொல்கிறதுலாம் சும்மா எனக்கு தோன்றது, தப்பாக கூட இருக்கலாம், அவுடேட்டடாகவும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தோன்றதை இதிலெல்லாம் செய்யுங்க. அப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஒருத்தர் இதை ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிட்டு தான் அதில் எதில் அவர் பெஸ்ட்டுன்னு அவரே கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 18 வயசை க்ராஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்ம மேஜர். அப்போது இதில் எது பெஸ்ட்டுங்கிறத நம்மளே கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா வருது, இல்லை நான் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடாக போகும்போது என்னென்னே மறந்து போயிடுறேன், இல்லை நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன நான் வந்து சும்மா ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிப்பேன், எனக்கு இங்கிலீஷ் லைட்டாக தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் தெரியுது எனக்கு இங்கிலீஷ் நல்லா எழுத வருது. இப்படி நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை இல்லை எனக்கு இது எதுவுமே வருமா வராதானே தெரியல, என்னை போட்டு குழப்பாதீங்க. ஓகே, நான் வந்து ஜாவா படிக்கணும்னு வந்தேன், பைத்தான் படிக்கணும்னு வந்தேன், என்னோட கோலே டெவலப்பர் ஆகிறது தான், என்னை போட்டு குழப்பாதீங்க. ஓகே ஃபைன், நீங்கள் டெவலப்பராகவே இருங்க, அந்த டெவலப்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அந்த டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நான் டெவலப்பருக்கு தான் ஜாயின் பண்ணேன், ஆனால் டெஸ்டிங்லேயே எனக்கு லைட்டாக இன்ட்ரெஸ்ட், டெஸ்டிங் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது உங்களோட சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ நான் இதில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இதில் நான் எப்படி நான் போய் இதில் எப்படி என்ன இணைச்சிக்கிறேன், நான் அந்த இப்போ லிபர் ஆஃபீஸ் டீம் இதெல்லாம் கதையெல்லாம் நல்லாயிருக்கு, எப்படி என்னை நான் இவங்க கூட சேர்றது அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதாவது எந்த கம்யூனிட்டி ட்ரிவன் சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அது கம்யூனிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை சொல்லிட்டாலே அந்த சாஃப்ட்வேருக்கு கம்பெனி கிடையாதுன்னு அர்த்தம். கம்பெனி கிடையாதுன்னா மெஜாரிட்டி அவங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு வாடகை கொடுத்து அதுக்கு ரெண்டு செக்யூரிட்டியை போட்டு ஏசியை போட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்க செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ கம்பெனிஸ் அதெல்லாம் செலவு பண்ணுறதுனால தான் அதை நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. அப்போது கம்யூனிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான எதையும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஒரு லெவல் மேலே போனதுக்கப்புறம் நிறைய ஃபண்டு இருந்ததுன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு போவாங்க. இப்போ கம்யூனிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேர்னாலே கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டினா எந்த கம்யூனிட்டி,
இந்தியாவா பாகிஸ்தானா இல்லை யூரோப்பா யூஎஸ்ஆ எல்லாரும் வேர்ல்டு கம்யூனிட்டி உலகத்தில் இருக்கிற எல்லாரும். அப்போ இவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு ஆஃபீஸ்னு இருந்தால் ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும், எல்லோரும் கனெக்ட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போட்டு எல்லோரும் கனெக்ட் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ இந்தியாவில் பகலாக இருக்குது, இதே டைம் யூஎஸில் நைட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்பேன், அங்கே இருக்கிறவர் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? கரெக்டா? இது எல்லா நான் கேட்குறது எல்லா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேருக்கும். அப்போ இந்த மாதிரியான டெவலப்பர்ஸ்லாம் எப்படி தங்களை கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ரெண்டு. ஒன்று, மெயிலிங் லிஸ்ட். ஒரு மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களில் கொஞ்சம் பேருக்கு இந்த காஞ்சி எல்யூஜியோட மெயிலிங் லிஸ்ட்டுங்கிறது தெரியும். தெரியலனாலும் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். காஞ்சி எல்யூஜி அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்து அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் நீங்கள் உங்களை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டே ஈவினிங் 4 மணிக்கு, இன்றைக்கி வந்து எர்லாங் பற்றி பேசுகிறார் பாலாஜி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு எர்லாங், ஸ்பீக்கர் நேம் பாலாஜி. கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு லிங்க் இதோ இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சண்டே 4 மணிக்கு, சரியா? இதை அட்டன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாரம் நீங்களும் இதில் பேசலாம். பயிலகத்துலேருந்து 2-3 பேர் அபிஷேக்லாம் கூட பேசியிருக்காரு, நல்ல ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க, நல்லா பேசியிருக்காருலாம் சொன்னாங்க, சரியா? அவர் லினக்ஸ் பற்றி பேசினார். நீங்களும் இதெல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். நீங்கள் என்ன மாடரேட்டராகவும் இருக்கலாம், ஸ்பீக்கராகவும் இருக்கலாம், பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இதில் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம், ஒவ்வொரு புது விஷயம் இதில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆல் த டிஸ்கஷன்ஸ் ஆர் இன் தமிழ், தமிழில் தான் பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் லைட் வெயிட்டாக கலந்துக்கலாம். சரி, இது ஒரு ஆங்கிள். அப்போ இவங்க இப்போ நான் இவங்களோட அப்டேட்ஸ்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா, இவங்களோட மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். ஜாயின் மெயிலிங் லிஸ்ட் இருக்கா? மெயிலிங் லிஸ்ட்டுங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த, கிட்டத்தட்ட எப்படி புரிஞ்சுக்கிறது, ஜிமெயில் குரூப்ஸ்லாம் இருந்தது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர வரும், அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ லிஸ்ட் காஞ்சி எல்யூஜின்னு இருக்கா, இதில் இந்த சைட்டுக்கு போங்க. இதில் போய் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட எல்லா மீட்டிங்ஸும் உங்களுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும். இதில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் கொடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது காஞ்சி எல்யூஜிக்கு, சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்கும் மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். லினக்ஸ்னால் லினக்ஸுக்கு ஒரு மெயிலிங் லிஸ்ட், பைத்தானுக்கு ஒரு மெயிலிங் லிஸ்ட், ஜாவாவுக்கு ஒரு மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். அப்போ அந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெயிலிங் லிஸ்ட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ லிபர் ஆஃபீஸ்னால் லிபர் ஆஃபீஸ்க்கான மெயிலிங் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து வச்சுக்கணும். இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், அது வந்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும். அந்த டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிற கண்டென்ட் அதெல்லாம் உங்களுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது ஐஆர்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஐஆர்சினா என்னென்னா, ஐஆர்சிங்கிறது இன்டர்நெட் ரிலே சேட். இன்டர்நெட் ரிலே சாட்னா ரிலே, உங்களுக்கு ரிலே ரேஸ் தெரியும், ஒருத்தர் கை மாதிரி ஒருத்தர் ஓடுறது, அதே தான் இன்டர்நெட் ரிலே சாட். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யூஎஸில் ஒருத்தர் இருப்பார், இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார், அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாட் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும், ஒரு சாட் பாக்ஸ். அதில் யார் வேணாலும் கனெக்ட் ஆகிக்கலாம், கனெக்ட் ஆகி அவங்க க்வெஸ்டினை கொடுக்கலாம். அந்த டைமில் அவைலபிளாக இருக்கிற மற்ற டெவலப்பர்ஸ், மற்ற டெஸ்டர்ஸ், மற்ற டிசைனர்ஸ் அந்தந்த கம்யூனிட்டியில் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ இந்த அதுதான் இன்டர்நெட் ரிலே சாட். இது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் இருக்கும், ஒவ்வொரு சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஏரியாங்கிறது, நான் சொல்கிறது டிசைன்னா, டிசைனர்ஸ்லாம் ஒரு ஐஆர்சி சாட் வச்சுருப்பாங்க, டெவலப்பர்ஸ் ஒரு சாட் வச்சுருப்பாங்க, டெஸ்டர்ஸ் ஒரு சாட் வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்னொரு ஐஆர்சி சாட் வச்சுருப்பாங்க. இந்த வார்த்தைக்கு எனக்கு தமிழில் தெரியல அப்படின்னா அதை நீங்கள் அங்கே போய் போட்டிங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவார், இதுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் எந்த சாஃப்ட்வேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலும் முதல்ல அவங்களோட மெயிலிங் லிஸ்ட்டில் கனெக்ட் ஆகிக்கணும், அதை போய் தேடணும். இப்போ லிபர் ஆஃபீஸ் மெயிலிங் லிஸ்ட், லிபர் ஆஃபீஸ் ஐஆர்சி அப்படின்னு தேடணும். கனெக்ட் ஆகிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் இதில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் போயிட்டு இம்ப்ரூவ் இட், ஜாயினஸ் ஸ்டார்ட் இயர்னு கொடுத்துட்டாங்களா, இங்கே போய் நான் பார்த்தேன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படிலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணலாம். அவங்களே பாருங்கள், நீங்கள் வெல் ரிட்டன் க்வெஸ்சன்ஸ்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் தரோம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்டேட் அவர் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ளையர்ஸ். இப்போ ஃப்ளையர்ஸ்லாம், ஃப்ளையர்ஸுங்கிறது பேம்ப்ளெட்ஸ், பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது பாருங்க, இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். இதில் இந்த பாருங்க, அப்போ மெயிலிங் லிஸ்ட் வேணும்ல, ப்ளீஸ் ஆஸ்க் எனி ஓப்பன் க்வெஸ்சன்ஸ் ஆன் அவர் டிசைன் மெயிலிங் லிஸ்ட். அப்போ டிசைன் மெயிலிங் லிஸ்ட் தனியாக இருக்குது.
அதை போய் நம்ம எடுத்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இதே மாதிரி மார்க்கெட்டிங் டீமுக்கு தனியாக இருக்கும், அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். போஸ்டர்ஸ் டிசைன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். திடீர்னு யூஎஸ்லேருந்து டிஷர்ட் வரும், பேட்ஜஸ் வரும், ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னா லேப்டாப் கூட அங்கேருந்து அனுப்பிச்சுலாம் வைப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த மெர்ச்சன்டைஸ் எல்லாம் இருக்கா, இது இந்த மாதிரியான விஷயம்லாம், கிரெடிட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சாய்ஸ் என்ன அதை தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், இந்த சாஃப்ட்வேரை நான் முதல்ல யூஸ் பண்ணணும். யூஸே பண்ணாமல் அப்படியே ஆன் தி ஃப்ளை அப்படி போய் ஜாயின் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டீமில் ஜாயின் பண்ணுறீங்க, அவங்க டீமில் முதல்ல நீங்கள் யூஸர். அதுக்கு அது பேரலாகவே ஐஆர்சியிலோட கனெக்ட் ஆகிருங்க, பேரலாகவே மெயிலிங் லிஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட பேஷன் என்ன அதில் தான் நீங்கள் கனெக்ட் ஆகணும். நான் ஜாவா கோர்ஸ் பண்ணுறேன் அதனால் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அதனால் நான் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறேன், அதுதான் கரெக்டான ஆங்கிள். சரியா, நான் இல்லை நான் எனக்கு இன்னொரு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களை இதிலெல்லாம் ட்ரைவ் பண்ணட்டும். அப்போது இதெல்லாமே நீங்கள் போய் பண்ணணும். போய் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமான டீம் எல்லாம் இங்கேயே போய் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர்லாம் கொடுத்துருக்காங்களா? நான் சும்மா இப்போதைக்கு டிரான்ஸ்லேஷன் டீம், டிசைன் டீம், ஏன்னா டெவலப்மெண்ட் எனிவே நீங்கள் போய் பார்ப்பீங்க, அதனால் மீதி எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் டெஸ்டிங் டீம். இதில் போய் பார்த்தீங்கன்னா போதும். இந்த பாருங்கள், இதில் தமிழ் டீம் இருக்கும். இப்போ இது தவிர இதில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் லோக்கலைசேஷன் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கான லிங்க்கை தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான், ஓ டெஸ்டிங்னா பக்ஸில்லான்னு ஒரு டூல் இருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ இது பக்ஸில்லாங்கிற டூல், பக்ஸில்லாங்கிற பேர் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். இந்த ஜில்லாங்கிறது நம்ம கேள்விப்பட்ட பேர், ஏன்னா இது மொசில்லாவோடது. பக்ஸில்லாங்கிறது மொசில்லா ஃபவுண்டேஷனோட ஒரு டூல். அப்போ இதிலெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்தியன்ஸ் அப்படின்னாலே இந்தியன்ஸோட பாடி லாங்குவேஜை இன்டர்நேஷ்னலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம தலையை எல்லா டைரெக்ஷன்லேயும் ஆட்டுவோம். எஸ்ஸுங்கிறதுக்கு ஆமான மேலேயும் கீழேயும் ஆட்டுவோம், நோங்கிறதுக்கு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஆட்டுவோம். இது பொதுவாக யூரோப்பியன்ஸ்க்கும் அமெரிக்கன்ஸுக்கும் புரியாது, நம்ம எல்லாருக்குமே புரியும், அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி அப்போ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும். இப்போ கம்யூனிகேஷனுங்கிறது யூஎஸ் கம்யூனிகேஷன் வேறு, சாதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன், பிரிட்டிஷ் கம்யூனிகேஷன் வேறு. இப்போ பிரிட்டிஷ்காரன் ஒருத்தட்ட போய் நான் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்தனே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாட் பேட் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். நம்ம ஊரில் நாட் பேடுன்னா என்ன புரிஞ்சுக்குவோம், சரி அவருக்கு ரொம்ப பிடிக்கல போல், மோசம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நாட் பேடுங்கிறதுக்கே குட்டுங்கிறது மீனிங், பரவாயில்லன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதோ மோசம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதோ, அவங்க நாட் பேடுன்னு சொன்னாலே அவங்க குட்டுன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஒரு ஒரு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் ஒருத்தர் பேசுகிறார், ஐ எம் ஷுர் இட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருனா நம்ம என்ன நினச்சிக்குவோம், அவர் தப்பை ஒத்துக்கிடுறாருன்னு நினச்சிக்குவோம். அவர் என்ன சொல்ல வருவார்னா, நான் முதல்லே இதை என்னுடைய குற்றமாக நினச்சிக்கிடுறேன், ஆனால் இதில் நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நேரடியாக அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அதனால் அவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ திங்க் இட் இஸ் மை ஃபால்ட், ஐ எம் ஷுர் இட் இஸ் மை ஃபால்ட் பட் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. உடனே பரவாயில்ல, அவரே அவர் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதோட ரியல் மீனிங் வேறு ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கூட கான்டாக்ட் பண்ணுற அவங்கெல்லாம் எப்படி நடந்துக்குவாங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான கம்யூனிட்டி கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சும்மா ஃபேக்காக ஒரு நம்ம ஊர்லேயே இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கும் இவங்க கூட கனெக்ட் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் மன ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது கம்யூனிகேஷன் வைஸ் நீங்கள் இதில் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சாய்ஸ். இன்னொன்று, ஒரு ரியல் ப்ராஜெக்டை எப்படி தான் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கேட்குறேன்ல என்னோடய சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ லினக்ஸுங்கிறது ஓப்பன் சோர்ஸ், அது வந்து கம்யூனிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போது இதுக்கு ஆஃபீஸே கிடையாதா? அப்போது இதோட கோடிங்லாம் எங்கே இருக்கும்? லினக்ஸ் இப்போ இன்றைக்கி நேரத்துக்கு இன்றைக்கி நிலைமைக்கு உலகத்தில் ஒரு 10,000 பேர் லினக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 10,000 டெவலப்பர்ஸ் குறைஞ்சது நான் சொல்கிறேன், 10,000 டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு பைசா வாங்காமல் லினக்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லிபர் ஆஃபீஸை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட லேப்டாப்பில் இந்த கோடிங் எல்லாம் இருக்குது, அது ஓகே.
அப்போ இந்த கோடிங் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு இடத்துல வச்சா தானே மொத்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். அந்த இடம் எது? சரி, அந்த இடம் எதுனா அந்த இடம் தான் என்ன சொல்லிடலாம், அந்த இடம் தாங்க github.com. கொஞ்சம் நீங்கள் விவரம் தெரிஞ்சவங்க இதை சொல்லிடுவீங்க, அந்த இடம் தான் github.com அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரி, அப்போது அந்த இடத்துல கோடிங் வச்சாச்சு, அதை மெயின்டைன் பண்ணுறது யார்? அதுக்கு யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது? கூகுளில் வேலை பார்க்குற ஒருத்தர் கூகுள் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு வந்துடுது. லினக்ஸுக்கு கம்பெனியே கிடையாது, லிபர் ஆஃபீஸ்க்கு கம்பெனியே கிடையாது. அப்போ இந்த github.com-ல வைக்கிற இந்த கோடிங்கை யார் மெயின்டைன் பண்ணுவா? அதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? அந்த ரைட்ஸ் நமக்கு கிடைக்குமா? ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயாக தானே ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ இந்த க்வெஸ்டின்கெல்லாம் என்ன ஆன்சர்? அப்போ இது மாதிரியான ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகும்போது என்னென்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, சாதாரணமாக சொல்கிறேன், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள், லிபர் ஆஃபீஸ். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ் கொடுக்குறேன். டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ் கொடுத்தா நீங்கள் என்ன வெர்ஷன் பார்க்குறீங்க? 7.2.0. அப்போ 7.2.0 ரெடியாக இருக்குது, இப்போ உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7.2.0 ரெடியாக இருக்குன்னா அண்டர் டெவலப்மெண்ட், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்கணும்ல, அப்போ அது 7.2.1 இருக்கலாம், 7.3.0 இருக்கலாம். அதை எங்கே போய் பார்க்குறது? அதில் தானே நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கோம். இதுதான் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்க ஒரு EXE ஃபைலாக இருக்கும், இது ரெடி டு ரிலீஸ், உடனே எடுத்துக்கலாம். இது போக கொஞ்சம் சாஃப்ட்வேரை இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இங்கே போய் டெவலப்மெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதே வேறு. அப்போது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன்ஸ்னு போட்டாங்களா, அந்த ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன்ஸ்னு போட்டுட்டு அதிலே போட்டாங்க பாருங்கள், தீஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரொடக்ஷன் யூஸ். ப்ரொடக்ஷன் யூஸ்னால் வேறு டவுன்லோட். அது எதுக்காக இது? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஹெல்பிங் அவுட், எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வரீங்கன்னா இந்த பேஜுக்கு வாங்க. அதே மாதிரி எங்களோட டெஸ்டிங் பேஜை போய் பார்த்துருங்க, நாங்கள் என்ன ரிலீஸ் பண்ணுறோங்கிறத அங்கே போய் பார்த்துருங்க. இப்போ தான் நீங்கள் வேறு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம், ரிலீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு உள்ளே போனால் தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம், ரிலீஸ் கேண்டிடேட்டுங்கிற டேர்ம்லாம் உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியவே வரும். ஆர்சி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, நமக்கு ஆர்சினா என்னன்னே தெரியாது. ரிலீஸ் கேண்டிடேட் அதாவது இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பில்டு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்ல அடுத்து வர்ற பில்டு அப்படிங்கிறது தான் ரிலீஸ் கேண்டிடேட். அப்போ தான் ஆல்ஃபா வெர்ஷன்னா என்ன, பீட்டா வெர்ஷன்னா என்ன, பீட்டா பில்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே பேசுகிறாங்க பாருங்கள். இதோட சேர்ந்து தான் இப்போ ஆல்ஃபா வெர்ஷன்னா என்ன, பீட்டா வெர்ஷன்னா என்ன, மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க இதை படிச்சிருப்பீங்க, ஆல்ஃபா பீட்டாங்கிறதெல்லாம் என்னென்னு படிச்சிருப்பீங்க. மற்றவங்க இதெல்லாம் இங்கேயே தெரிஞ்சுட்டு போவீங்க. உள்ளே நீங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளே போனதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ இதில் வேலை செஞ்சுட்டு போகிற ஒருத்தரோட குரோத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, அதில் சந்தேகமே கிடையாது. அவர் வந்து படித்து முடித்து ஒரு வருஷம் கழித்து வேலைக்கு போவார், 2 வருஷம் கழித்து வேலைக்கு போவார், 4 வருஷம் வேறு ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ ஃபீல்டு மாறி இருப்பார், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறமா ஒருத்தர் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ட்ரி எல்லாருக்குமே கிடைக்கும், அது கிடைச்சதுக்கு பிறகு என்ன நடக்குது அதை ஒருத்தர் கிரிப்பாக பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் மேட்டர். இப்போ நம்ம இதை நிறைய தடவை பேசியிருக்கோம், சுந்தர் பிச்சை கூட வேலை படித்த எல்லாருமே ஐஐடியில் படித்தவங்க தான், அவங்க எல்லோரும் சுந்தர் பிச்சை இடத்துக்கு போகல. அப்போ ஐஐடியில் படித்தாலே ஒருத்தர் சுந்தர் பிச்சை ஆயிடுவாரா? சுந்தர் பிச்சைக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கிறதுனால தான் அவர் சுந்தர் பிச்சையாக இருக்கார். அப்போ அதே தான் உங்களுக்கும், அந்த என்ட்ரி கிடைச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அப்போது பேரலல் இன்ஸ்டலேஷன் இதை எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசு, இந்த மாதிரியான ஒரு விஷயமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்ஸ்டாலிங் செவரல் வெர்ஷன்ஸ் ஆஃப் லிபர் ஆஃபீஸ், இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ்லேயே வேறு வேறு வெர்ஷன்ஸை பேரலாக என்னோடய மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும், எனக்கு தெரியுமா? இது மாதிரியான நீடு நான் நாளைக்கு வேலைக்கு போகிற கம்பெனியில் கட்டாயம் இருக்கும்ல. நான் நாளைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் விண்டோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கே வேலைக்கு போனால் கூட ஆஃபீஸோட 2-3 சாஃப்ட்வேர் 2-3 வெர்ஷனை ஒன்றா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நீடு இருக்கும்ல. அப்போ அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது, அதுக்கெல்லாம் இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ நான் அது அதுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், ப்ரீ ரிலீஸ் சர்வர்னு ஒன்று போட்டிருக்காங்க, அண்ட் பிக் த வெர்ஷன் ஆஃப் யுவர் சாய்ஸ். அப்போ சர்வர்னால் என்னது, நைட்லி பில்டுனா என்னது, இதெல்லாமே டெக்னிக்கல் டேர்ம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே டெக்னிக்கலான விஷயம். நைட்லி பில்டுனா என்னது, நைட்லி பில்டுங்கிறது பொதுவாக நைட் வாட்ச்மேன் அப்படிங்கிற வார்த்தை, கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தை.
நைட் வாட்ச்மேனுங்கிறது டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 10 ஓவர் தான் இருக்குது, ஒரு விக்கெட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பேட்ஸ்மேனை இறக்கி விடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பவுலரை இறக்கி விட்ருவாங்க. சரி, இவர் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தால் போதும், ஏன்னா பெரிய பேட்ஸ்மேன் இறங்கி அவரும் அவுட் ஆகிட்டாருன்னா நாளைக்கு ஃபுல் டே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நைட் வாட்ச்மேனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த நைட்டு முழுக்க இவர் அங்கே வாட்ச்மேன் வேலை பார்ப்பார், இந்த பவுலர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இது நைட்லி பில்ட். நைட்லி பில்டுனால் டெய்லி இல்லை அப்பப்போ ரிலீஸ் ஆகிற லேட்டஸ்ட் பில்ட். இப்போ நைட்லி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு பில்டை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பாருங்கள், ஆக்சஸ் தி நைட்லி பில்ட் சர்வர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கிட்டில் எப்படி க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போய் கற்றுக்கலாம். இதெல்லாம் தாண்டி லைசன்சிங்கில் என்னென்னலாம் இருக்குது, செக் அவர் லைசன்சஸ் ஹியர். சில பேருக்கு இதெல்லாம் விட எம்பிஏ பண்ணணும், நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆவேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் டெக்னிக்கலாக அதுக்கு ஸ்ட்ராங்காகிடுவீங்க. என்னென்ன லைசன்சிங்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு சினிமாவே யூ இருக்குது, யூ பார் ஏ இருக்குது, ஏ இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஒரு சினிமாலேயே இப்படி 3-4 சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ லைசன்சிங் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணணும், என்னென்ன லைசன்சிங்லாம் நான் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம், இவங்க என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓ, அப்போ மொசில்லா பப்ளிக் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி நிறைய லைசன்சிங் இருக்குது. நீங்கள் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லைசன்சிங்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த பாருங்கள், இவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்பாச்சி லைசன்ஸ் 2.1 ஒன்று இருக்குது, மொசில்லா பப்ளிக் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது தவிர க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு ஒன்று இருக்குது. க்ரியேட்டிவ் காமன்ஸ்லேயே 4 கேட்டகரி இருக்குது. இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா யூடியூப் லைசன்ஸாக க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸாக இருக்கும், சிசின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அப்போ க்ரியேட்டிவ் காமன்ஸ் இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்லேயே நிறைய 3-4 கேட்டகரி இருக்குது. இது தவிர பப்ளிக் டொமைன் ஒன்று இருக்குது, பிடிம்பாங்க அதை. இந்த மாதிரியான லைசன்சிங்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, கரெக்டாக? இப்போ நீங்கள் விக்கிபீடியாவில் ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அது என்ன லைசன்ஸில் போகும், அப்போ அதோட டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் நம்ம நினச்சா நம்ம இதில் இன்வால்வ் ஆகிடலாம். நான் உங்ககிட்ட இப்போ நான் இதோட நிறுத்தலைங்க பாருங்கள். இப்போ இதோட டெஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருந்தோமா, இந்த டெஸ்டிங் பற்றி பேசுனதில் இந்த பாருங்கள், நைட்லி பில்டு டெஸ்டிங் பற்றி பேசுனதில் டெஸ்ட் லிபர் ஆஃபீஸ் அண்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ டெஸ்ட்டே எனக்கு பண்ண தெரியாதே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. முதல்ல இந்த ஃபைலில் பக்குக்கு போங்க, இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்குக்கு போய் முதல்ல பேசிக்காக என்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இப்போ மொபைல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம், இப்போ யாருமே சொல்லிக் கொடுக்கல இல்லை, நம்மளாக கற்றுக்கிட்டோம்ல. அது மாதிரி ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கோங்க, நியூ அக்கௌண்ட் கொடுத்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்டிங்லாம் பண்ணுறீங்கன்னா டெஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, டெஸ்டிங்கோ டெவலப்மெண்ட்டோ முதல்ல எடுத்த உடனே கோட் அடிக்கவோ எடுத்த உடனே நம்ம பக் ரைஸ் பண்ணவோ போயிடக்கூடாது. எக்ஸிஸ்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற பக்ஸ் எல்லாம் என்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இது அப்போ இதெல்லாம் டெய்லி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டோமா, லைசன்சிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ பக்ஸில்லா மாதிரியான இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பக் ட்ராக்கிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பக் ட்ராக்கிங் டூல்ஸ் இதுக்கு, அப்போ பக்ஸில்லா பக் ட்ராக்கிங் டூல்ஸில் ஒன்று. இதே மாதிரி நிறைய இருக்குது. இதே மாதிரி சில ஆஃபீஸில் ஜீராவையே கூட யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இருக்குது. ஃபயர் பக்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய பக் ட்ராக்கிங்க்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இது காமன்லி அவைலபிள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல். நம்ம மிஷினில் வேணாலும் நம்ம இந்த பக்ஸில்லாவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை, அதனால் சொல்லலை. அப்போ டெஸ்டிங் பற்றி போகிறவர் இந்த டூலை பற்றி தெரிஞ்சுக்குவார், டெவலப்மெண்ட் பற்றி போகிறவர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டூலை பற்றி தெரிஞ்சுக்குவார். இது தவிர டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க, நான் கேட்குறது கரெக்டு தானே? வேர்ல்டு வைடு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், தமிழ்நாட்டிலேயே எத்தனை டிரான்ஸ்லேட்டர்ஸ் தமிழுக்கு பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட, இப்போ வந்து கம்ப்யூட்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டருங்கிறதுக்கு கணிப்பொறின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, கணினின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணணுமா இல்லை இதை யூஸ் பண்ணணுமா? சரி, இது ரெண்டில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். யார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுங்க. அந்த கம்யூனிட்டி கூட கனெக்ட் ஆகிறது தான் ஐஆர்சி சொல்கிறேன். இப்போ பக் ட்ராக்கிங் டூல் தெரிஞ்சுக்கலாமா, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு ஏரியாலையும் நான் சொல்கிறேன். இது இப்போ சோர்ஸ் கோடு எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா,
இதே மாதிரி இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெவலப்மெண்ட் வெர்ஷன்ஸில். போர்ட்டபிள் வெர்ஷன்னா என்னது? ஒரு ரிலீஸ் நோட் எப்படி ரெடி பண்ணணும்? நான் நாளைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் பண்ண போகிறேன், ரிலீஸ் நோட் எப்படி ரெடி பண்ணணும்? அப்போ அதில் நான் போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதெல்லாம் எந்த கம்பெனியும் நம்மக்கிட்ட இப்படி ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போனாலும் ஃப்ரெஷராக முதல்ல ஒரு லெவல் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த பக்கம் காட்டுறேன் இம்ப்ரூவ் இட்டில். இப்போ தான் வாட் கேன் யூ டூ ஃபார் லிபர் ஆஃபீஸ். தயவுசெய்து நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் பணம் கொடுக்கணுங்கிறத நினைக்காதீங்க. பணம் வந்து யாராலையும் கொடுக்க முடியும். ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பணம் கொடுக்க முடியும். பணம் மேட்டர் கிடையாது, கான்ட்ரிபியூஷன் தான் மேட்டர். இந்த பாருங்கள், இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலேஜிலலாம் போய் இந்த மாதிரி வேர்ல்டு வைட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூர்லாம் போய் பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் போய் இவங்களோட மீட்டிங்ஸ்லாம் போய் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஷோ மீ சம்திங் எல்ஸ், டெல் மீ மோர், இதெல்லாம் பார்ட்டிசிபேட்லாம் கொடுத்துருக்காங்களா? டெல் மீ மோர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத, இது வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இங்கெல்லாம் போய் பார்க்கலாம். ஆர்கைவ்ஸ் லிஸ்ட், ஆர்கைவ்ஸ் 12 வருஷம் போட்டிருந்தாங்களா, 2010லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னென்னலாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ இப்போ யார் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பேட் லிங்க் ஆன் மிரர் பிரெயின், இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக என்ன போய்கிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த க்வெஸ்டின்லாம் கேட்கணுன்னா ஆஸ்க் டாட் லிபர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இதில் இன்னொரு லிங்க்கை காமிக்கிறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் வந்து டாக்குமெண்டேஷன் டீமில் இருக்கணும்னு நினைக்கிறேன், லோக்கலைசேஷன் டீமில் இருக்கணும்னு நினைக்கிறேன், டெஸ்டிங் டீமில் இருக்கணும்னு நினைக்கிறேன், எதில் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு போங்க. இந்த ஒருக்கா வெல்கம் டு தி டிசைன் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டீம். இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம். அப்போ யூஎக்ஸ், யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ்னு தெரியும், யூஎக்ஸ்னால் என்னது அதுவே இப்போ தான் நம்ம யோசிக்குமோ. அப்போ யூஎக்ஸுங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அப்போ யூஐ வேறு, யூஎக்ஸ் வேறையா? இதை நான் யார்கிட்ட போய் கேட்குறது? நான் எதுக்கு யார்கிட்டையாவது போய் கேட்கணும்? இந்த டீமில் நான் கனெக்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அப்போ யூஎக்ஸில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? டிக்கெட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூஎக்ஸ், அதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? இப்போ இவங்க கூட நான் எப்படி கனெக்ட் ஆகிறது? ஹூ வி ஆர், கெட் இன் கனெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? லேட்டஸ்ட்டு டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், டெலகிராம் இது வச்சுருக்காங்க, ஐஆர்சி உங்ககிட்ட சொன்னேன்னா ஐஆர்சியோட லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐஆர்சி லிப்ரா. இப்போ நான் இந்த லிங்க்குக்கு போனால் போதும், இந்த லிங்க்குக்கு போனால் இங்கே இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸ் கூடயும் நான் இப்போ சேட் பண்ண முடியும். இங்கே இந்த இடத்துல இவ்வளோ தான் இந்த லிங்க். நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதில் இது லிப்ரா சேட் சாஃப்ட்வேர் இருக்குது ஐஆர்சிக்கு. இப்போ நான் சும்மா என்னோடய பேர் இந்த இடத்துல கொடுக்குறேன், என்னோடய பேர் கொடுத்து நான் இந்த இடத்துல லிபர் ஆஃபீஸ் டிசைன் டீம் கூட தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட், அவ்வளோதான். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் லிபர் ஆஃபீஸ் டிசைன் டீம் கூட கனெக்ட் ஆயிடுவேன். நான் இந்த மாதிரி ஃப்ரெஷராக வந்திருக்கேன், நான் எனக்கு என்ன பண்ணணுனே தெரியாது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு நான் இங்கே போட்டால் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 14 பேர் ஏற்கனவே இருக்காங்க. என் பேர் இருந்தவருக்கு பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் டைப் பண்ணலை. இப்படி தான் ஒரு ஐஆர்சி டீம் கூட நீங்கள் கனெக்ட் ஆகும். இது நான் காமிச்சிட்ருக்கிறது ஐஆர்சி டீம், அதாவது டிசைனுக்கான ஐஆர்சி டீம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஐஆர்சி டீம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்கிறது, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா அதெல்லாம் தெரியாமல் ஏன் என்கிட்ட வந்தீங்க? இது இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு வைங்களேன், நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க, ஐயோ நமக்கு இது தெரியலன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களே, இல்லை நம்ம சம்பளம் வாங்குகிறோம் நம்ம வேலை செய்யாமல் இருக்கோமேங்கிற ஒரு 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 விதமான கஷ்டம் இருக்கும் நமக்கு. இங்கே அப்படி கிடையாது, ஃப்ரீயாக பேசலாம். நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வந்திருக்கேன், டெய்லி ஒரு அரை மணி நேரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், சரிப்பா நீ இதை பண்ணிட்டு வா, அந்த ஃப்ளோவே நல்லாயிருக்கும். ஒரு ஒரு மாதம் 2 மாதத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. இதெல்லாமே போய் பாருங்க. நான் முன்னாடி இதோட லோக்கலைசேஷன் டீமில் இருந்தேன், இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலையெல்லாம் நானும் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். டவுன்லோட் லிபர் ஆஃபீஸ் இன் யுவர் லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் செக் த ஸ்டேட்டஸ் இது இருக்கா, இதில் போய் தமிழ் எங்கே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான டூல்ஸே நமக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் கலர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், இதிலலாம்
இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். நான் இதில் லாங்குவேஜஸ் போகிறேன், ப்ரௌஸ் ஆல் லாங்குவேஜஸ் கொடுப்போம். இதில் தமிழை தேடுவோம். தமிழ் இருக்கா, எவ்வளோ பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு பாருங்கள், 48% தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருக்கு. அப்போது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் தமிழில் போய் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்லேஷன் போகும்போது தான் டிரான்ஸ்லேஷனுக்கு என்னென்ன டூல் இருக்குது, டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லிபர் ஆஃபீஸ் ஹெல்ப் மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு போகிறேன். எல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இருக்கிறதுல எது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே, இதான் 26%, 22% எல்லாம் இருக்குது. சும்மா இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு இதெல்லாம் எப்படி நான் போய் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். லாக் பண்ணியிருக்காங்க, ஐஓஎஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் லாகின் ஆகலை, அதனால் இதை நம்மளால் பார்க்க முடியல. லாகின் ஆனால் இதெல்லாமும் போய் பார்க்கலாம். என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரிங் நீடட் நீடிங் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கா. சாதாரணமாக சொல்கிறேன், யாராலையும் இதிலலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ செட்டிங்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. இந்த செட்டிங்ஸுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம சைடில் போய் நம்ம போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போவோம். செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுப்போம். தமிழில் என்ன கொடுக்குறாங்கன்னு, அமைப்புகள்னு கொடுக்குறாங்க. நம்ம அதை போய் இங்கே இங்கே போய் பேஸ் பண்ணலாம்ல. நமக்கு பார்க்க நம்ம யோசித்து பார்த்து தான் அப்டேட் பண்ணுறோம். செட்டிங்ஸுங்கிறதுக்கு அமைப்புகள்னு சொல்லலாம். ஓகே, நான் வந்து இதை கொடுக்குறேன், இந்த வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம இதை போய் சேவ்னு கொடுத்துடலாம். லாகின் பண்ணிவிட்டு இதை நம்ம சேவ்னு கொடுத்துடலாம். இப்போ அடுத்த வார்த்தை தெரியணும்னா அடுத்த வார்த்தை. அப்போ தான் ஓ இப்படியெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே இந்த டீமில் நம்மளை கனெக்ட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் பற்றியும் நம்மளால் முழுக்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதோட நிறுத்திட்டேன். உங்களோட க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இது பேசுகிறது பண்ணுற உங்களால் பண்ண முடியும்னு தோணுதா, இல்லை உங்கள் லெவலுக்கு ரொம்ப மேலே பேசிகிட்டு இருக்கனா, எல்லாம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். நான் என்னை மியூட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் செஷன் நல்லா இருந்துச்சு சார், நிறைய புது டேர்ம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ நிறைய உங்களோட கிளாஸ் போயிட்டு இந்த மாதிரி நான் பார்க்கறதால நிறைய ஓப்பன் சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது சார். நான் ட்ரை பண்ணுறேன் சார், இதில் டெஸ்டிங்லாம் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் கண்டிப்பாக. ஓகே, டெய்லி ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள் போதும். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறது, இதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நான் வந்து இப்போ நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, உங்களோட டே டு டே லைஃபை சேஞ்ச் பண்ணுறதோ, உங்களோட கேரக்டரையே மாற்றுறதோ, நான்லாம் ஜாலியாக இருக்கேன் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, அது என்னோடய கோலே கிடையாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது என்னோடய கோல் இல்லை. ஆனால் இதுக்கு டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டால், ஒரு வேலை தேடுற ஒருத்தரால் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். யார்கிட்ட போய் கேட்குறேன், ஐடி ப்ரொஃபஷ்னலாக ஆகிறது தான் என்னோடய கோல்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட தான் போய் கேட்குறேன். அப்போ நான் கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், கரெக்டாக? நீங்கள் எல்லாம் கரெக்டான ஆடியன்ஸ். இதை பண்ணுறதில் இப்போ நான் இதுக்கு அடுத்து பேச வர்ற எல்லாமே, இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் பேச போகிறதெல்லாம் சுயநலமாக பேசுகிறேனே வச்சுக்கோங்க, முழுக்க முழுக்க செல்ஃபிஷ். நான் என் சொந்த தம்பிகிட்டையோ தங்கச்சிகிட்டையோ அவங்க க்ரோத்துக்காக என்ன பேச போகிறேனோ அதை தான் நான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஒரு பேர் இருக்கும் ரெஸ்யூமில், ஒரு டிகிரி இருக்கும், ஓகே, ஒரு காலேஜ் நேம் இருக்கும், ஓகே, எந்த இயர் முடித்தார்னு இருக்கும், ஓகே, எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இருக்கும், ஓகே, அவரோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்கும், ஓகே, அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுது, C++, ஜாவா இந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஓகே. இதுதான் எல்லா ரெஸ்யூம்லேயுமே இருக்குமே. இந்த இடத்துல சுரேஷ்னு இருந்தால் என்ன, ரமேஷ்னு இருந்தால் என்ன, ராதான்னு இருந்தால் என்ன, பிஇன்னு இருந்தால் என்ன, பிஎஸ்சின்னு இருந்தால் என்ன, பிடெக்னு இருந்தால் என்ன, 65 இருந்தால் என்ன, 70 இருந்தால் என்ன, 75 இருந்தால் என்ன? நான் கேட்குறது கரெக்டு தானே? அப்போது ஹூ ஆமை, நான் யார்? இந்த இடத்துல வேறு வழி இல்லை, உங்கள் பேரே எனக்கு வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நான் என் பேரை டைப் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் டிகிரியே எனக்கு போட முடியாதுங்கிறதுனால என் டிகிரியை இந்த இடத்துல போட்டுட்ருக்கேன், கரெக்டா? அப்போது ரியலாகவே ஹூ ஆமை, எனக்கு அதாவது இன்டர்வியூ போகிறீங்க,
ஒய் ஷுட் ஐ செலக்ட் யூ? ஒய் யூ ஆர் செலக்டிங் மை கம்பெனி? ஓகே சார், உங்கள் கம்பெனி இன்ஃபோசிஸ் சார், உங்கள் கம்பெனி அந்த கம்பெனி சார், நான் உங்கள் கம்பெனியினோட ட்ரீம் கம்பெனி, நான் இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் இருக்கணும்னு நினச்சேன், நான் நிறைய கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்கள் சைடுலேருந்து கிடைக்கிற அப்டேட்ஸ். இப்போ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் கேட்குறாரு, ஒய் ஷுட் ஐ ரெக்ரூட் யூ? அதுக்கான ஆன்சர் என்ன சார்? நான் பிஇ முடிச்சிருக்கேன், வெளியில் உட்காந்துருக்கிற எல்லோரும் பிஇ முடிச்சிருக்காங்க சார். நான் 75% வச்சுருக்கேன், வெளியில் உட்காந்துருக்கிற எல்லாருமே 70 to 80 தான் வச்சுருக்காங்க சார். நான் ஃபைனல் இயரில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கப்போ அவங்கெல்லாம் வேறு வேறு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போது நான் வந்து ஹூ ஆமைங்கிற க்வெஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கணும். எந்த நீங்கள் வந்து அதாவது ஐடி ஃபீல்டு இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டு மட்டும்தான் இதை நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டிய தேவை இருக்குது. ப்ராக்டிக்கலாக பேசுவோம், ஒரு டாக்டர் அவர் இன்ஹவுஸாக ஒரு சர்ஜனாக இருந்துட்டு 1.5-2 வருஷம் இருந்துட்டு தான் வெளியில் வந்து கிளினிக் போடுறாரு. நான் சொல்கிறது எல்லா ப்ரொஃபஷன்ஸும், ஒரு ஆடிட்டர் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஜூனியராக வேலை பார்த்துட்டு தான் வெளியில் போய் வேலை தேடுறாரு. ஒரு லாயர் பல வருஷம் அவர் இன்னொரு ஒரு சீனியர்கிட்ட ஜூனியராக வேலை பார்த்துட்டு தான் அவர் லாயராக வர்றார். அப்போ எந்த ஃபீல்டுலேயுமே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ட்ரெயினிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவை ப்ராக்டிஸ். இவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களா? ஆமாம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணாங்களா? ஆமாம் சர்டிஃபிகேஷன் பண்ணாங்க. வெளிநாட்டில் போய் படித்தாங்க, சிஏ ஐசிடபிள்யூன்னு படித்தாங்க. இவங்க கொஞ்சம் லா பற்றி அதில் இருக்கிற ஸ்பெஷல் ஏரியாஸ் அதெல்லாம் பற்றி ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் இருந்தால் அதெல்லாம் பண்ணாங்க, ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி இவங்க ப்ரொஃபஷ்னலாக மாறினதுக்கான முக்கியமான ரீசன் இவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நம்ம ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணோமா? இப்போ இதுலேயே டாக்டர்ஸ்லேயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கல்ல. குழந்தைங்களுக்குன்னு ஒரு டாக்டர், என்ன ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒரு டாக்டர். அப்போ அது மாதிரி நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட், அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கின்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்று தெரியும். ஒன்று இன்னொன்று, நேற்றோ முந்தா நாளோ உங்களில் சில பேர்கிட்ட கேட்ட மாதிரி நான் 2021 படித்து முடிச்சுருக்கேன், மே மாதம் படித்து முடிச்சுருக்கேன், இல்லை ஏப்ரல் மாதம் படித்து முடிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மொமெண்ட்டே. அப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு இன்டைரக்டாக நான் மெசேஜை கன்வே பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. அதை இவ்வளோ பெரிய படிப்பு, ஒரு கிராஜுவேஷன் பிஎஸ்சி பிஇ இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் முடித்த ஒருத்தர் அந்த தப்பை பண்ணவே கூடாது. அவர் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிட்டாரு, 3 வருஷம் படித்ததை ஒரு 3 மாதம் செஞ்சு பார்க்கக்கூடாதா? 3 வருஷம் படிச்சிருக்காரு. இந்த கேள்வி இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது தான் இவர் என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு ஒரு சமையலுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறேன், அவர் என்கிட்ட என்ன தெரியுமா வந்து சொல்கிறாரு, நான் வந்து டிப்ளமோ இன் குக்கிங் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் வந்து செஃப் ஆகிறதுக்கு படிச்சிருக்கேன், ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கேன், 10th முடிச்சிட்டுன்னு சொல்கிறாரு. எப்பப்போ படித்து முடித்தேன்? 2021 மே மாதம் படித்து முடித்தேன். ஓகே, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு குக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கோம், நீ வரியா? வரேன். சரி, கடைசி 3 மாதத்தில் நீ என்னென்ன டிஷ் பண்ணேன்னு சொல்லு. இதை கேட்க மாட்டோமா? பரவாயில்ல, உன் சர்டிஃபிகேட் இருக்குது, 80% வச்சுருக்க, உனக்கு வேலை கொடுக்குறேன்னு கொடுத்துருவேனா? போன வாரத்தில் நீ என்னப்பா டிஷ் பண்ண? கடைசியாக நீ எப்போ நான்வெஜ் பண்ண? கடைசியாக எப்போ சாம்பார் வச்ச? கேட்க மாட்டோமா? அந்த கேள்வி அப்போ நம்மளை பார்த்து கேட்பாங்கல்ல. அதுக்கு கரெக்டாக பதில் சொன்னால் நீங்கள் டிமாண்டிங் இடத்துல இருப்பீங்க. ஒன்றுமே பண்ணலை சார், ஏதாவது தயவு செய்து வேலை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போகிற இடத்துல தான் இருக்கும். அப்போ நீ என்கிட்ட 2 வருஷம் சைன் பண்ணிக்கிறியா, இவ்வளோ சேலரி தான் கொடுப்பேன் முதல் 3 மாதம், ஒத்துக்கிறியா? இந்த கேள்விலாம் எங்கேருந்து வருது? இந்த கேள்விலாம் நான் வீக்குங்கிறத எதிராளி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வருது. அப்போ நான் ஏன் வீக்காக இருக்கேன்? இன்றைக்கி என் டைம் என்கிட்ட தானே இருக்குது. ஆ, நான் தான் வீக்காக இல்லையே, நான் தான் பயிலகத்தில் கோர்ஸ் பண்ணுறேனே, நான் தான் கிளியராக சொல்லிடுவேனே, கடைசி 3 மாதம் என்னப்பா பண்ணேன், நான் பயிலகத்தில் ஜாவா கோர்ஸ் பண்ணேன். அப்படியா, ஜாவா கோர்ஸ் பண்ணியா? உன் கூடவே சேர்ந்து ஒரு 15 பேர் பண்ணாங்களா? ஆமாம், என் கூடவே சேர்ந்து ஒரு 15 பேர் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம நான் ஏன் உனக்கு வேலை கொடுக்கணும்? அந்த கேள்வியே கரெக்டு தானே? எல்லாரையும் விட்டுருவோம். உங்கள் கூட 10 பேர் இருக்காங்க, உங்கள் கூட 15 பேர் இருக்காங்க. அப்போது ஹூ யூஆர், நீங்கள் உங்களுடைய தனித்துவம் என்ன, அதுக்கான ப்ரூஃப் என்ன? ஆ சார், நான் வந்து ஐடியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கான ப்ரூஃப் என்ன? எல்லா இடத்துலையும் லாக் ஆயிடுவோம். எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அப்படியே உங்கள் மொபைலில் நீங்கள் எடுத்த நல்ல ஃபோட்டோவை காட்டுங்க. இதானே கேள்வி? எனக்கு ஐடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்படியா, ஐடியில் நீங்கள் கடைசியாக பண்ண ஏதாவது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டை சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான ஸ்பேஸ் யார் கொடுக்குறா? நம்ம சொல்கிற பதில் தான் கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை எக்யூப் பண்ணணும். மற்றவர்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் இருக்குது.
உண்மையிலே இருக்குது. இந்த உலகத்தில் என்னை மாதிரி இது வரைக்கும் யாரும் பிறக்கலை, இதுக்கப்புறமும் என்னை மாதிரி யாரும் பிறக்க போகிறதில்ல. அப்போ நான் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அவரோட யூனிக்னஸை மறந்துட்டு அவர் மற்றவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது அந்த யூனிக்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் டெய்லி பண்ணால் போதும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி பண்ணால் போதும். வெறும் 10 நிமிஷத்தில் நான் நினச்சதை சாதிச்சிடலாமா? கன்ஃபார்மாக சாதிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிடாது. அதே 10 நிமிஷத்தை 1 வருஷம் ஒருத்தன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறான்னு வைங்களேன், அவன் பாடி ஷேப் ஆயிடும். அப்போ இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் தயவு செய்து கொடுங்க. அதாவது சுயநலமாவது இதை கொடுங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் லிபர் ஆஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஓப்பன் சோர்ஸ் ஒருத்தர் கஷ்டப்பட்டு பண்ணுறாரு, உலகத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க, அதெல்லாம் ரெண்டாவது கூட வச்சுக்கோங்க. சுயநலமாவது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், நீங்கள் நல்ல பொசிஷன் போகணும், நீங்கள் நாளைக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் ஒரு பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நீங்கள் லிபர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு நீங்கள் நினச்சா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே மார்க்கெட்டிங் டீமில் வேலை கேட்கலாமே. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிற டிசிஎஸ் சிடிஎஸ் இன்ஃபோசிஸ்லேயே வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு மார்க்கெட்டிங் வருது, நம்ம ஏன் அடிக்கிறதோ அடித்தோம், அடிக்கிறோம் பெருசாக அடித்தா என்ன? இது என்னோட தாட். இதில் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. இதிலெலாம் கான்ட்ரிபியூட் பண்ண இன்டர்வியூவை பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ என்ன உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுவீங்க, இன்டர்வியூக்குன்னு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஓகே, ஒய் ஷுட் ஐ ரெக்ரூட் யூ சார்? நான் போன மாதம் லிபர் ஆஃபீஸ் இதாக கலந்துக்கிட்டேன் சார், அதுலேருந்து நான் இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நான் என்னோடய பக்ஸிலா லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதில் இத்தனை பக்கு நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். கிட்டு லிங்க் தரேன், போய் பாருங்கள். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னு போய் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்கும்? ஐயோ, இன்டர்வியூ ரெசியூமில் அதுலேருந்து கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம ஹெச்டிஎம்எல்னு போட்டிருக்கோமே, எஸ்கியூஎல்னு போட்டிருக்கோமே, எஸ்கியூஎல்ல ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியாதே, அதுலேருந்து கேள்வி கேட்டுருவாங்களோ, ஐயோ ஜாவாவில் அந்த டாபிக் மறந்து போயிடுச்சே, இப்படி இன்டர்வியூ போகிறது எப்படி, இப்படி இன்டர்வியூ போகிறது எப்படி? அப்போது இதுதான் கரெக்டான விஷயம். ஒரு ஒரு யங்ஸ்டர், யங் பிளட் வித் எனஃப் குவாலிஃபிகேஷன், அடித்து பேசணும், பெரிய ஆளாகி பேசணும். அதை உங்களால் பண்ண முடியும்னு நம்பி உங்ககிட்ட பேசுகிறேன். நான் பண்ணலை, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்கள் வயசில் நான் இதெல்லாம் பண்ணலை, எனக்கு சொல்லவும் இல்லை, அதுவும் ஒரு பாயிண்ட்டு, சொன்னாலும் கேட்குற அளவு எனக்கு பக்குவமும் இல்லை. உண்மையிலே இன்றைக்கி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சண்டே 1 மணி நேரம் நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க இதை கேட்கணுங்கிறதுக்கு. எனக்கு அந்த பக்குவமும் உண்மையிலே இன்றைக்கி யோசித்து பார்த்தா உங்கள் வயசில் எனக்கு அந்த அளவு அறிவும் இல்லை, மெச்சூரிட்டியும் இல்லை, கண்டிப்பாக இருந்திருக்காரு. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னால் கூட நான் அவரை இவ்வளோ மதிச்சிருக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்கிடுறேன். ஆனால் தயவுசெய்து நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்கிறது தான் ரெக்வஸ்ட். நீங்கள் என்ன ஏன் தோள்பட்ட மேலே ஏறி நின்று இந்த உலகத்தை பாருங்கள், நீங்களும் ஏன் ஹைட்லேயே உலகத்தை பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் கேட்குறேன். சரி, இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது மட்டும் ஒரு வாட்டி சொல்கிறீங்களா? இது இப்போ காமிச்சனே உங்ககிட்ட இந்த அந்தந்த டீமோட ஐஆர்சி சேட்டில் போய் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டா போதும் சார். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் தானே, அப்புறம் வரும் தானே? ஆமாம், இருக்கும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்ப ரஞ்சித் கேட்டிங்களா? நாங்க வேற லிங்க்ல தான் இருந்தோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 டு அவ்வளவு நேரம் இருந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த லிங்கே கிடைச்சது. ஓ சாரி, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன், கண்டிப்பா ஷேர் பண்றேன். ரஞ்சித், நீங்க தானே ரஞ்சித் தானே கேட்டிங்க இதுல எப்படி கனெக்ட் ஆறதுன்னு? நன்ராஜ் கேட்குறீங்களா? ஓகே, இந்த இப்போ இந்த டிசைனுக்கான ஐஆர்சி சேட்லாம் காமிச்சேன்ல, இப்போ நீங்கள் இதில் எதை இப்போ ஒரு சாம்பிள் கேட்குறேன், நீங்கள் இதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் ஒரு சாம்பிள் ஏதாவது சொல்லுங்கள், நான் அதுக்கு சொல்கிறேன். டெவலப்பர்ஸ், டெவலப்பர் இப்போ இம்ப்ரூவ் இட் போங்க, டெவலப்பர்ஸ் போங்க. இதில் கோடை பார்க்கணுன்னா கோடை பார்க்கலாம். இந்த இருக்கா டாக் டு டெவலப்பர்ஸ் இருக்கா? இதில் ஐஆர்சி இருக்குது பாருங்கள். இப்போ டெவலப்பர்ஸ்க்கான ஐஆர்சி சேட் இது, டெவலப்பர்ஸ்க்கான மெயிலிங் லிஸ்ட் இது. மெயிலிங் லிஸ்ட்டில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ஐஆர்சி சேட்டில் போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இதுதான் ஐஆர்சி சேட், இப்போ ஓப்பன் ஆகிறது தான்.
உங்களை நீங்கள் இந்த இடத்துல கீழே டைப் பண்ணலாம். அந்த இடத்துல இப்போ நான் டைப் பண்ணுறது ரொம்ப சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே டைப் பண்ணி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃப்ரம் வேர் ஐ ஷுட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற யாராவது ஒரு டெவலப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இது அவங்களோட மெயிலிங் லிஸ்ட், இதில் கனெக்ட் ஆகிக்கோங்க. அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் என்னென்ன, இந்த பாருங்களேன், ட்ரை அவர் ஈஸி ப்ரோக்ராமிங் டாஸ்க், அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் கஷ்டப்படலாம் வேண்டாம். அவங்களே எப்படி எப்படிலாம் ஈஸியாக இந்த டீமுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகலாம், அந்த மாதிரியான ஹேக்கிங்லாம், ஹேக்கிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். டெவலப்பருக்கு நான் சொல்கிறது என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்க்கலாம். அந்த டூலெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாமா? அப்போது இந்த டூல்லாம் கற்றுக்கிட்டு இப்போது ஜெரிட் கொடுத்துருக்காங்க, டிண்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும்? உங்கள் ப்ரொஃபைலில் லாங்குவேஜஸ் நோன், உங்கள் ப்ரொஃபைலில் டூல்ஸ் நோன், இதெல்லாம் இருக்கணும். எனக்கு இந்த டூல் தெரியும், ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல. எப்படி உங்களுக்கு இப்போ டிண்டர் பாக்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது நான் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்டர்வியூ மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோடை நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அவங்க கோடை உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கோட் ரிவ்யூ பண்ணுறாங்களா? இப்போ கோட் ரிவ்யூ எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னொரு நாள் கிட் பற்றியும் உங்களுக்கு செஷன், இதில் கொஞ்சம் பேருக்கு கிட் தெரியாது, அவங்களுக்குலாம் நான் கிட் பற்றியும் ஒரு நாள் செஷன் சொல்கிறேன், அதுலேயும் நம்ம இதெல்லாம் பற்றி பேசலாம். இப்போ உங்கள் க்வெஸ்டின்க்கு ஓரளவு ஆன்சர் பண்ணிட்டேனா? ஓகே சார். ஓகே சார், நான் ராஜன் பாபு, எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார். இப்போ இந்த டெவலப்பர்ஸில் நாமளாக எல்லாரும் பில்ட் பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் லாங்குவேஜ் சொல்கிறேன், லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டர் தமிழ்னு கொடுத்துட்டு அதில் ஸ்டாச்சு அப்படின்னு வருது, அதுக்கு சிலைன்னு சொல்லலாம், சிற்பம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தமிழ்லேயே நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் சிலைன்னு சொல்கிறேன், இன்னொருத்தர் அது சிற்பம்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது யாருடைய இது கரெக்டு அப்படின்னு சொல்லி யார் ஜட்ஜ் பண்ணுவோம்? நல்ல க்வெஸ்டின். நான் அதை தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இப்போ கோடிங்கெல்லாம் யார் அத்தாரிட்டி அப்படிங்கிறது, இதிலெல்லாம் யார் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க, ஃபைனல் டிசிஷன் நீங்கள் பண்ணுங்கன்னு. இதில் இன்னும் டெமோக்ரட்டிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸில், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டெமோக்ரட்டிக்காக இருக்கும். அது டெமோக்ரஸி எந்த லெவலில் இருக்குன்னா, ஓட்டிங் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஸ்டாச்சுன்னு சொல்கிறீங்க, சிலைங்கிறதும் சரியான வார்த்தை தான், சிற்பங்கிறதும் சரியான வார்த்தை தான். எந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன், இப்போ ஒரு கோயிலில் சிற்பம்னு சொல்லலாம், வெளியில் திருவள்ளுவர் சிற்பம்னு நம்ம சொல்ல மாட்டோம், திருவள்ளுவர் சிலைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு சிலை இருக்குது, அதை அந்த இடத்துல நம்ம சிற்பம்னு சொல்லுவோம். அப்போ எந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த வார்த்தை வருது அப்படிங்கிறதையும் எடுத்து போட்டு, இந்த கான்டெக்ஸ்ட்டில் சிலை நல்லாயிருக்குமா சிற்பம் நல்லாயிருக்குமாங்கிறதுக்கு ஓப்பன் ஓட்டிங் கூட இருக்கும். எந்த யாருக்கு நிறைய ஓட்டு விழுதோ அதை எடுத்துக்கலாங்கிறது இருக்கும். சில இடத்துல அந்த அத்தாரிட்டியே முடிவு பண்ணுவார், இந்த இடத்துல சிலை தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே ஷேர் பண்ணுவார். உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் முடிவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இதே தான். இப்போ ஒருத்தர் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாரு, ஒருத்தர் இந்த இடத்துல வயல் தான் வேணும்னு நினைப்பாரு, என்ன டிசைட் பண்றது? சாதாரணமா சொல்றேன், இதே தான் கோடிங்லேயும். கோடிங்ல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவாங்கன்னா, கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி கோட் ரிவ்யூ பண்ணணும்னா, அப்போ கோட் ரிவ்யூ இதில் நீங்க பாத்தீங்கல்ல, இப்போ கோட் ரிவ்யூ டூல்லாம் பாத்தீங்கல்ல, இப்போ கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆஃப் டிரான்ஸ்லேஷனுக்கும் இதே மாதிரி வச்சுருப்பாங்க. கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அது ப்ரைமரியாக வச்சுக்குவாங்க. அது தவிர மீதி எல்லா உங்களோட கோடை ரிவ்யூ பண்ணாமல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கோட் ரிவ்யூலையும் இதே தான் வச்சுருப்பாங்க. ஓவர பீரியட் நீங்கள் கோட் ரிவ்யூவராகவும் மாறலாம். ஓகே சார், எனக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிடுச்சு. பட் இதுலேயே வேற ஒரு டவுட், இப்போ நான் என் ரெசியூமில் நான் இந்த வேர்ட் ப்ரெஸில் இந்த பிளாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு, நான் இந்த மாதிரி என்னோட வேர்ட் ப்ரெஸோட ஐடி இது தான், என்னோடய பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன்னா, இன்டர்வியூ பண்ணுறவங்க அந்த செக் பண்ணிவிட்டு ஓகே இது இதில் அவங்க பிளாக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவே நான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணால் இந்த ரெசியூமில் நான் என்னென்ன போடுறது, அதாவது நான் இதில் ப்ராஜெக்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டில் அவங்க கேட்கும்போது ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட்லேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் பண்ண, இது என்னோடய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நான் ரெசியூமில் போடுறது?
இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்லேட் இதுவே நான் ஒரு 3 மந்த் பண்ணுறேன், 6 மந்த் பண்ணுறேன், இல்லாட்டி கோடிங் டெவலப்பரே நான் அந்த இது இருந்துட்டு எனக்கு ஒரு ஆத்தரைஸ்டு வரல, பட் அதுக்கான இது சில இடத்துல மட்டும் என்னோட கோடிங் சஜஷன்ஸ் ஓகே ஆயிருக்கு, ஓகே இந்த இது சஜஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த எடிட்லாம் நடந்திருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்ற விஷயத்துக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குமா, இல்லாட்டி ஒரு ஆத்தரைஸ் இது டன் பை இது, ஸோ இது ஒரு பிளாக் மாதிரி ஒரு ஆத்தரைஸ் மாதிரி வரும் இருக்குமா, அதை ரெசியூம்ல நான் எப்படி சேர்க்கறது? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நான் அதை மிஸ் பண்ணவும் ஓரளவு மிஸ் பண்ணவும் செஞ்சுருக்கேன். உங்களோட ரெசியூமில் நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, இப்போ நான் ஒரு ஒரு ஃப்ரெஷர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், இந்த வருஷம்தான் May 2021 தான் ஒருத்தர் படித்து முடிச்சிருக்காருன்னா அதுக்கப்புறமா அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு போட்டு, நான் லிபர் ஆஃபீஸில் நம்பர் 1, நான் லிபர் ஆஃபீஸில் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த டெவலப்மெண்ட்டில் நான் இந்தந்த மாடியூல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் எல்லாமே இருக்கும், அந்த லிங்க் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி, இப்போ நான் லிபர், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் லிபர் ஆஃபீஸ் டிரான்ஸ்லேஷன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் லிபர் ஆஃபீஸ் பக் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு தேடி பார்க்குறேன், எனக்கு தெரியல, ஓப்பனாக இருக்கும், இதில் ஏமாற்றவும் முடியாது, ஏமாற்றவும் யாரும் மாட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, இது வந்து நான் ஏதோ ஒரு வருஷம் பண்ணது, இது என்னோடய லாகின் ஐடி, நான் லிபர் ஆஃபீஸில் டெஸ்ட் பண்ணி நான் ரைஸ் பண்ண பக்ஸ் எப்போ, 2015 நான் ரைஸ் பண்ணது. இன்றைக்கி நான் வேலை தேடினாலும் நான் லிபர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுக்கான ப்ரூஃப் எனக்கு ஆன்லைனில் இருக்குது. அப்போ நான் இந்த லிங்க் எடுத்துக்கலாம்ல, நான் இப்போ இதில் இதில் மென்ஷன் பண்ணுவேன்ல, எனக்கு வந்து லிபர் ஆஃபீஸ் ஒர்க்டு இல்லை டெஸ்டட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டெஸ்டட் லிபர் ஆஃபீஸ் டியூரிங் மே அண்ட் ஜூன் ஆஃப், சும்மா ஒரு சாம்பிளுக்கு எழுதுறேன், 2015. இப்போ எனக்கு 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ரூஃப், ஒரு கம்பெனியில் கூட ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்கும், இதை நான் எப்படி ஃபேக்காக ரெடி பண்ண முடியும்? இந்த பக் 9202 கண்டிப்பாக இதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும், இதை நான் டேட்டே சேஞ்ச் பண்ண முடியாதே, எல்லாம் டேட் அண்ட் டைமோடு இருக்குது. அப்போ நான் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணுவேன்ல. இப்போ எனக்கு வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் 2019 படித்து முடிச்சிட்டேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, நான் போய் ஐயா நான் ஃப்ரெஷர்னு வேலை தேடணும். இப்போ நான் இதில் ஒரு 3 மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், வேலை கிடைக்கல, 6 மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், வேலை கிடைக்கல, 6 மாதத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரெஷர் கிடையாது, நான் 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். என்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணேன், ரெண்டும் ஒன்று தானே? என்ன மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போனால் எக்ஸ்ட்ராவாக என்னோடய பேங்க் பேலன்ஸும் ஃபில் ஆகிருக்கும், இப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸ் ஃபில் ஆகலை, ஆனால் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபில் ஆகிருக்கு, அதுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் ஒரு சொசைட்டி எனக்கு கொடுத்து தானே ஆகணும். நான் அப்போ 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃப் தானே இந்த காமிக்கிறேன், இந்த பாருங்கள் இவ்வளோ பக் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நான் ரிப்போர்ட் பண்ணது மட்டும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ரொம்ப பழசு லிபர் ஆஃபீஸ் 4.4, இப்போ 7.0 வந்துருச்சு, சரியா? இது மாதிரி நான் 10 பக் நான் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணதில் போய் கமெண்ட் கொடுத்துருப்பேன், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இஸ் சேஞ்ச்ட் வென் வி சேஞ்ச் லாங்குவேஜ், இதெல்லாம் நான் ரைஸ் பண்ண பக்ஸாக இருக்குது, கூகுளில் தேடினாலே கிடச்சிருமே, எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் ரெசியூமை தூக்கிட்டு நான் இப்படி கோர்ஸ் படிச்சிருக்கேன், நான் இந்த காலேஜில் படிச்சிருக்கேன், இதெல்லாமே நான் ரெடி பண்ணுறது, என் பேரை போடுங்க கூகுளில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ கெத்தாக இருக்கும். உங்கள் க்வெஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? சூப்பர் சார், எனக்கு கிடைச்சிருச்சு, எக்ஸாக்டாக இதை தான் நான் எதிர்பார்த்தேன் சார். பை தி வே, நீங்கள் இதை சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் சேர்றேன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணுற வேண்டியது இருக்கும், அந்த சைனில் ஒரு காலமில் மட்டும் ஒரு வார்த்தை, அது என்னென்னா நீங்கள் இங்கே வேலை செய்கிற நேரத்தில், ஐ மீன் இங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, ஸோ அதனால இந்த இடைப்பட்ட இந்த ஆஃபீஸ் தவிர்த்து வேறு எந்த ஆஃபீஸ்க்கும் நீங்கள் போய் வேலை செய்யாது, இந்த இது சம்மந்தமாக எந்த இடத்துலையும் உங்களோட வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் இருக்கு இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது நான் இந்த இதில் நான் இப்போது இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் வீட்டில் இருந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், பட் அந்த டைம் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் இருக்கும், பட் அந்த டைம்குள்ளேயே நான் பக் ஒன்று இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி இதை செக் பண்ணி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இது இருக்குது, ஸோ இது பார்க்கும்போது இது அந்த டைம் டியூரேஷன்ஸ்லேயே இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒர்க் டைம்லேயும் இதையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி
அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாதா? அதுவும் இல்லாமல் அந்த டைம்ல அப்படி பண்றது கரெக்டா தப்பா? நல்ல க்வெஸ்டின். எத்திக்கலா நான் பண்றது கரெக்டா? இதான் நீங்க கேட்குற க்வெஸ்டின். நான் ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவர்கிட்ட இன்னொருத்தருக்கும் வேலை செய்கிறேன்னா நான் இதுக்கு எந்த பைசாவும் வாங்கலையே. இது என்னோட பேஷன். டெஸ்டிங் என்னோட பேஷனுங்க, டெவலப்மெண்ட் என்னோட பேஷன். அந்த பேஷன்னால தான் நான் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃப்ரீ டைம்லேயும் நான் அந்த பேஷனை கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் இது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குல்ல, எத்தனையோ பேர் விஜய் டிவியில் நடிக்கிறாங்க, சன் டிவியில் நடிக்கிறாங்க, அவங்களே யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க, பார்க்குறீங்கல்ல? அதே தானே நானும் பண்ணுறேன். அவங்களோட ப்ரொஃபஷன் டிவியில் நடிக்கிறது இல்லை ஒரு ஷோ பண்ணுறது. அதே மாதிரியான ஒரு ஷோவோ இல்லை அவங்களோட பர்சனலான ஒரு விஷயத்தையோ அவங்க யூடியூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம். நான் கம்பெனிக்கு லாயலாக தான் இருக்கேன். அதோடு சேர்ந்து என்னோடய பேஷனை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட பேஷனே ஐடியாக இருக்குங்கும் போது எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டே வேறையாக இருக்கும்ல. கண்டிப்பாக நம்ம அன்எத்திக்கலாக, அதுவும் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி, அன்எத்திக்கலாக எதையுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுனா கூட அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் இந்த நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதுக்கான கோடெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, நான் வேணால் அதை எடுத்து தரவான்னு கேட்டால் ஒருத்தர் கூட சரி கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். வேண்டாம், நம்மளாவே உட்காந்து பண்ணணும். ஏன்னா அது பின்னாடி லைசன்சிங் இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து விட்டுரும். நம்ம பண்ணுறது ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறத உங்கள் கம்பெனி என்கரேஜ் பண்ணும். இப்போ எத்தனையோ பேர் அவங்களோட பேஷன், அவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, இங்கே வந்து வேறு ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறதை விட நீங்களே உங்கள் மேனேஜர்கிட்ட போய், சார் நான் இது மாதிரி பேரலாக அங்கே ஒரு சும்மா ஃப்ரீ டைமில் அதை பண்ணிகிட்டு இருக்கேன்னா உங்கள் மேனேஜர் என்கரேஜ் பண்ணுவார். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வேறு ஒரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கீங்க, இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு டூல் தெரிஞ்சுக்குவீங்க, இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க, அது உங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணும். இன்டைரக்டாக நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக மாறிட்டே வருவீங்க. அப்போ மேனேஜர்ஸ் அதை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஓப்பனாகவே போய் பேசலாம், என்னோடய ஃப்ரீ டைமில் நான் இதை பண்ணுறேன்னு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. மற்றவங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இதை பண்ண முடியுமா இல்லை இது பண்ணவே முடியாதா, கஷ்டமா, யாராவது சொல்கிறீங்களா? நான் மியூட் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்கள். யாராவது உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். பண்ணி பார்க்குறோம் சார், என்ன டவுட்னா கேட்குறோம். ஆ ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி செஷன் முடிச்சுக்கலாமா? இன்றைக்கி நீங்கள் லிபர் சொல்லுங்கள், வேறு யாரோ சொல்ல வரீங்களா? சார், நான் இன்னைக்கு காலையில் தான் வேர்ட் ப்ரெஸில் ஒரு விண்டோஸ் கேட்ச் ஃபைல்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு இது நான் போட்டிருக்கேன் ப்ளாக். ஓகே, அது விண்டோஸ் சிஸ்டமில் இருக்கு. ஸோ எனக்கு இந்த நாலேஜ் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை நான் எப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு நாலேஜ் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அது இருந்தால் அது பிளாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணால் அது இம்ப்ரூவாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல ஒப்பீனியன், எல்லாருமே கேட்குறாங்கல்ல, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நல்லா பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டூல். இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, லிபர் ஆஃபீஸ் மட்டும் இல்லை. இப்போ லிபர் ஆஃபீஸை ப்ரொமோட் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது, லிபர் ஆஃபீஸையும் ப்ரொமோட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்க, நோட் பேட் QQ யூஸ் பண்ணுவீங்க, எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா, பைத்தான் போனீங்கன்னா பைச்சாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஎஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், இது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எது இன்ட்ரெஸ்ட்டோ அது பண்ணலாம். இதெல்லாம் விட நமக்கு ரொம்ப கை மேலே இருக்கிறது லிபர் ஆஃபீஸ். ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எனக்கு ப்ரைமரியாக பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா? உங்கள் ரெஸ்யூம், இது வரைக்கும் இருக்கிற அதே ரெஸ்யூம், கண்டென்ட் கூட மாற்ற வேண்டாம், உங்கள் ரெஸ்யூமை லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, நீங்கள் நினச்ச அலைன்மெண்ட் எல்லாம் கொண்டு வர முடியுதா, நீங்கள் நினச்ச ஃபாண்ட், நீங்கள் நினச்ச போல்டு இட்டாலிக் எல்லாம் கொண்டு வர முடியுதாங்கிறத ட்ரை பண்ணுங்கள். பண்ண முடியலைன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் பண்ணுவீங்கள்ல, அதில் என்னால் இது பண்ண முடியுது, லிபர் ஆஃபீஸில் இதை பண்ண முடியலன்னு பக் ரைஸ் பண்ணுங்கள். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு எம்எஸ் ஆஃபீஸில் இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது,
விண்டோஸில் இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது, லினக்ஸ்லேயும் எனக்கு இப்படி லிபர் ஆஃபீஸ்லேயும் இப்படி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்லை அது ஒரு ஃபீச்சர் ரெக்வஸ்ட்டாக கஸ்டமர் இதை கேட்குறாருன்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதை ஒரு பக்காக ரைஸ் பண்ணலாம், இல்லை அந்த கான்ட்ரி அதோட டிசைனில் இது இப்படி டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அதில் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். முதல்ல அதுக்கு தான் சொல்கிறேன், முதல்ல யூஸராக மாறுங்க. யூஸராக மாறி நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும். இதே ரெஸ்யூமை ரெண்டு ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணுங்கள். டாட் ஓடிடிலையும் சேவ் பண்ணி பாருங்கள், டாட் பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணி பாருங்கள், டாட் டிஓசிஎக்ஸாகவும் சேவ் பண்ணி பாருங்கள். மூணு ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி மூணும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா அதை ஒரு பக்காக ரைஸ் பண்ணுங்கள். அதை விண்டோஸில் இதில் சேவ் பண்ணி அதை விண்டோஸ்க்கு அனுப்புங்க, ஆண்ட்ராய்டில் வாட்ஸ்அப்புக்கு டெலிகிராம்க்கு அனுப்புங்க, அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக ஓப்பன் ஆகுதா பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் பெரிய லெவல் போயிடலாம், உறுதியாக போயிடலாம். பண்ணுங்கள். இதில் தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக ஒரு டீம் எடுத்து அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் இப்போ எப்படி அது இப்போ ஃபயர்ஃபாக்ஸ்லாம் தமிழ்நாட்டில் டீம் இருக்காங்க. எனக்கு லிபர் ஆஃபீஸ் டீம் கூட டைரெக்டாக காண்டாக்ட் இல்லை, நானாகவே என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் லிபர் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். மொசிலா டீம் கூடலாம் எனக்கே மொசிலா டீமில் நிறைய பேரை தெரியும். கலீல்லாம் இருக்கார், பயிலகத்துக்கே வந்து பேசியிருக்கார் ரெண்டு மூணு தடவை, அதனால் கலீல்லாம் கூட்டிகிட்டு வரேன். அவரோட வீடியோ கூட யூடியூப்பில் பயிலகம் இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அவரெல்லாம் கூட்டிகிட்டு வரேன், அவர் இன்னும் நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் மொசிலா டீமுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட. சரியா? ஓகே. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. நம்ம இன்னொரு நாள் இதே மாதிரியான ஒரு செஷனில் பார்க்கலாம்.